பார்த்துக்கிறோம் ஆண்டவரே. என்னோட யூடியூப்ல பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைங்களும் என்னோட சேர்ந்து ஆராதிங்க. தேவனை துதிப்போம், வர மகிமைப்படுத்துவோம். இந்த மாலை வேளையில எல்லாம் கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். தேவனோட பிரசனம் ஒவ்வொருத்தரும் தொடுமடியாக ஜெபிக்கிறேன் ஆமாடுவிட. உன்னோட பிரசனம் ஆமாடை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைங்க மேல இறங்கட்டும் ஆண்டவரே. என் ஆமாடு என்னோடு சேர்ந்து ஆராதிக்கிற துதிக்கிற உங்களுடைய பிள்ளைகளை இந்த மாலை வேளையில கரம் தொட்டு நீ ஆசீர்வதிக்க முடியாக ஜெபிக்கிறோம் ஆமாண்டவர். தகப்பனே, என்னோடு சேர்ந்து தேவனை ஆராதிங்க, துதிங்க, அவரையே மகிமைப்படுத்துவோம். அவர் பிரசன்னம் நம் மேலே என்றும் உள்ளது. ஹல்லேலூயா. நன்றி ராஜா, கோடி நன்றி, கொடான கோடி நன்றி ராஜா. என்னோடு சேர்ந்து ஆராதிங்க, துதிங்க, தேவனை மகிமைப்படுத்துவோம் இந்த வேளையில. கோடி நன்றி தகப்பனே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. பாரப்பா நீ என் தேவனாம், யெகோவாரப்பா நீ என் தேவனா, நீ என் நோய்கள் சுமந்து கொண்டே, நீ என் நோய்கள் சுமந்து கொண்டே. ஆராதனை 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 ஆராதனை, ஓ ஆராதனை 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 ஆராதனை. நீர் என் நோய்கள் சுமந்து கொண்டீர், நீர் எந்தன் மருத்துவரே, நீர் என் நோய்கள் சுமந்து கொண்டீர். தொடும் தேவ பிரசனம் ஒவ்வொரு தினம் தொடும்படியாக ஜெபிக்கிறோம். எல்லா தடைகளும் கட்டுகளும் ஒட்டைக்கிறோம் இயேசுவின் நாமத்தினால். என் தேவைகள் நீர் அறிவி, நீர் எந்த நல்மேய்ப்பரே, என் தேவைகள் நீர் அறிவி, நீர் எந்த நல்மேய்ப்பரே, என் தேவைகள் நீரறிவி, நீரெந்த நல்மேய்ப்பரே.
ஒவ்வொரு மேதம் பிரச்சனை இறக்கட்டும் ஆண்டவரே. என் தேவைகளை நீ அறிந்திருக்கிற தேவன் ஆண்டவரே. ஆமாண்டே ஒவ்வொரு மேலும் ஆமாண்டவரே. தகப்பனே விடுதலை கொடுக்கும் தேவன் எங்கள் மத்தியில் இருக்கிறீர் ஆண்டவரே. தகப்பனே எல்லா பிரச்சனையிலிருந்து விடுதலை முற்றிலுமாக கொடுக்கிற தேவன் எங்கள் மத்தியில் இருக்கிற ஆண்டவரே. எங்கள் தேவைகளை நீ அறிவீர் ஆண்டவரே. நீரே எங்கள் நல்ல மெய்ப்பன் ஆண்டவரே. என் தேவைகள் நீரறிவீர், நீரெந்த நல் மெய்ப்பரே. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றி ராஜா, இதுவரை எங்களை நடத்தின தேவன் இனி எங்களை நடத்துகிற தேவனாக இருக்கிறீர். ஆமாண்டவரே கோடி நன்றி. ஆமாண்டே தண்ணீரை கடந்து சோதனை ஜெயித்து மதிலை தாண்டினோம் ஆண்டவரே. பெலத்தால் எங்களை ஆமாண்டே பாதுகாத்த தேவனுக்கு நன்றி ராஜா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றி ராஜா, கோடி நன்றி. அப்படி கரங்களை தட்டி என்னோட ஆராதிங்க, அவரை துதிங்க, அவரை மகிமைப்படுத்தும். அவரோட பிரச்சனை ஒவ்வொரு மேலே இறங்கட்டும் இந்த வேலையில, இந்த மாலை வேலையில. ஆமாடு கரங்களை தட்டுற ஒவ்வொரு பிள்ளைங்க மேலதான் பிரச்சனை இறங்கட்டும். இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. தண்ணீரை கடந்தேன் சோதனை ஜெயித்தேன் மதிலை தாண்டினேன் உன் மேலத்தா. தண்ணீரை கடந்தேன் சோதனை ஜெயித்தேன் மதிலை தாண்டினேன் உன் வேலத்தா. நன்றி நன்றி ஐயா, உம்மை உயர்த்திடுவே. நன்றி நன்றி ஐயா, உம்மை உயர்த்திடுவே. ஆபத்து நாளில் அனுகூலமான துணையுமானீரே நன்றி ஐயா. ஆபத்து நாளில் அனுகூலமான துணையுமானீரே நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, உம்மை உயர்த்திடுவே. நன்றி நன்றி ஐயா, உம்மை உயர்த்திடுவே. உம் கரம் நீட்டி ஆசீர்வதித்து எல்லையை பெருக்கினீர் நன்றி ஐயா. உம் கரம் நீட்டி ஆசீர்வதித்து எல்லையை பெருக்கினீர் நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, உம்மை உயர்த்திடுவே. நன்றி நன்றி ஐயா, உம்மை உயர்த்திடுவே. அபிஷேகம் தந்து வரங்களை ஏந்து பயன்பட செய்தீரே நன்றி ஐயா. அபிஷேகம் தந்து வரங்களை ஏந்து பயன்பட செய்தீரே நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, உம்மை உயர்த்திடுவே. நன்றி நன்றி ஐயா, உம்மை உயர்த்திடுவே. கிருபைகள் தந்து ஊழியம் தந்து உயர்த்தி வைத்தீரே நன்றி ஐயா. கிருபைகள் தந்து ஊழியம் தந்து உயர்த்தி வைத்தீரே நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, உம்மை உயர்த்திடுவே. நன்றி நன்றி ஐயா, உம்மை உயர்த்திடுவே. நன்றி நன்றி ஐயா, உம்மை உயர்த்திடுவே. நன்றி நன்றி ஐயா, உம்மை உயர்த்திடு.
சொன்ன சொல்லை காப்பாற்றும் தெய்வம். அவர் சொன்னதை செய்கிறவர், சொல்லாததை செய்வதில்லை. ஹல்லேலூயா. அவர் சொன்ன சொல்லை காப்பாற்றுகிற தெய்வம் அவர்தான். ஹல்லேலூயா. நம்மளுக்கு சொன்னார்னா அது கட்டாயம் செய்து முடிக்கிற தேவனாக இருக்கிறார். அற்புதமான தேவனாக இருக்கிறார். வாக்கு கொடுத்தாருனா வாக்கு மாறாதவர் அவர். ஹல்லேலூயா. அவர் பொய் சொல்றதுக்கு மனுஷன் அல்ல. அவர் வானத்தையும் பூமியை அண்டாசரசங்கள் படுத்த தேவாதி தேவன், ராஜாதி ராஜா, நேற்றும் இன்றும் என்னைக்குமே மாறாதவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நன்றி ராஜா. அவருடைய கரங்களை தட்டி என்னோட தேவனை ஆராதிங்க, துதிங்க, அவரே மகிமைப்படுத்தும் சந்தோஷத்தோடு சமாதானத்தோடு. யூடியூப்ல பார்த்துக்கொண்டு ஒவ்வொரு பிள்ளைகளும் என்ன நோக்கி, ஆமான், தேவனை ஆராதிங்க, அவரை மகிமைப்படுத்துவோம். சொன்ன சொல்லை காப்பாற்றும் தெய்வம், உம்மை அன்றி யாரும் இல்லை. முடிந்தது துவக்கத்தை பார்க்கும், உங்களுக்கு ஈடே இல்லை. சொன்ன சொல்லை காப்பாற்றும் தெய்வம், உம்மை அன்றி யாரும் இல்லை. முடிந்தது துவக்கத்தை பார்க்கும், உங்களுக்கு ஈடே இல்லை. நீ சொல்லி அமராத புயல் ஒன்றை பார்த்ததில்லை. நீ சொல்லி கேளாத சூழ்நிலை எதுவும் இல்லை. ஆராதனை ஆராதனை சொன்ன சொல்லை காப்பாற்றும் இயேசுவுக்கே. ஆராதனை ஆராதனை வார்த்தையை நிறைவேற்றும் இயேசுவுக்கே. ஆராதனை ஆராதனை சொன்ன சொல்லை காப்பாற்றும் இயேசுவுக்கே. ஆராதனை ஆராதனை வார்த்தையை நிறைவேற்றும் இயேசுவுக்கே. சொன்ன சொல்லை காப்பாற்றும் தெய்வம், உம்மை அன்றி யாரும் இல்லை. முடிந்தது துவக்கத்தை பார்க்கும், உங்களுக்கு ஈடே இல்லை. ஹல்லேலூயா. நீர் பாய்ச்சி காப்பாற்றுவேன், கைவிட மாட்டேன் என்று ஆண்டவரே. கோடி நன்றி ராஜா. அவரே நீர் பாய்ச்சின்ற தேவனாக இருக்கிறார். மறைத்தை வைத்தவன், தண்ணி வாய்ப்பான் என்று சொல்லப்பட்டிருக்க மாதிரி நீர்ப்பாய்ச்சி. ஆம், காப்பாற்றுவர் இயேசுதான். நீர்ப்பாய்ச்சி காப்பாற்றுவே, கைவிட மாட்டேன் என்றே. நீர்ப்பாய்ச்சி காப்பாற்றுவே, கைவிட மாட்டேன் என்றே. நான் வறந்திடும் அறிகுறி தோன்றும் வருபவரே. நான் வறண்டிடும் அறிகுறி தோன்றும் வாய்க்காலை வருபவரே. ஆராதனை ஆராதனை சொன்ன சொல்லை காப்பாற்றும் இயேசுவுக்கே. ஆராதனை ஆராதனை வார்த்தையும் நிறைவேற்றும் இயேசுவுக்கே. ஆராதனை ஆராதனை சொன்ன சொல்லை காப்பாற்றும் இயேசுவுக்கே. ஆராதனை ஆராதனை வார்த்தையை நிறைவேற்றும் இயேசுவுக்கே. சொன்ன சொல்லை காப்பாற்றும் தெய்வம், உம்மை அன்றி யாரும் இல்லை. முடிந்தது துவக்கத்தை பார்க்கும், உங்களுக்கு ஈடே இல்லை. ஹல்லேலூயா. நன்றி ராஜா. சொன்னதை செய்ய அளவும் அவர் கைவிடவே மாட்டேன் என்றார். ஹல்லேலூயா. நன்றி ராஜா. யாக்கோபுக்கு அப்படியாக சொல்லார் அவர், அவனை ஆசீர்வதிக்க, ஆம், என்னை ஆசீர்வதிக்காதபடிய நான் உடவே மாட்டேன்னு சொன்ன யாக்கோபை அவர் ஆசீர்வதித்தார். ஹல்லேலூயா. சொன்னதை செய்யும் அளவும் கைவிட மாட்டேன் என்றே. சொன்னதை செய்யும் அளவும் கைவிட மாட்டேன் என்றே. இன்னத்தனை இஸ்ரவேலாக்கி தேசத்தின் தலையாக்கி நீ. இந்த எத்தனை இஸ்ரவேலாக்கி தேசத்தின் தலையாக்கி நீ. ஆராதனை ஆராதனை சொன்ன சொல்லை காப்பாற்றும் இயேசுவுக்கே. ஆராதனை
ஆராதனை வார்த்தையை நிறைவேற்றும் இயேசுவுக்கே சொன்ன சொல்ல காப்பாற்றும் தெய்வம் உம்மை அன்றி யாரும் இல்லை முடிந்தது துவக்கத்தை பார்க்கும் உங்களுக்கு ஈடே இல்லை நன்றி ராஜா கோடி நன்றி பூர்வத்தில் அடைப்பட்டதை எனக்காக திறந்து வைத்தீர் ஆண்டவரே எத்தன் பாருங்க இந்த எத்தன் இஸ்ரவேல் ஆக்கி யாக்கோப் என்ற எத்தன் ஏமாத்துக்காரன் அவனையே இஸ்ரவேலாக மாற்றி ஆண்டவர் ஆசீர்வதித்து இந்த ஆம் எல்லா ஆசீர்வாதத்தையும் அவனை கொடுத்தார் அல்லேலூயா பூர்வத்தில் அடைப்பட்டதை எனக்காக திறந்து வைத்தார் பூர்வத்தில் அடைப்பட்டதை எனக்காக திறந்து வைத்தீ ஒரு மனிதனும் அடைக்க முடியாது இறைபூத்தை எனக்கு தந்தீ ஒரு மனிதனும் தடுக்க முடியாது இறைபூத்தை எனக்கு தந்தீ ஆராதனை ஆராதனை சொன்ன சொல்லை காப்பாற்றும் இயேசுவுக்கே ஆராதனை ஆராதனை வார்த்தையை நிறைவேற்றும் இயேசுவுக்கே ஆராதனை ஆராதனை சொன்ன சொல்லை காப்பாற்றும் இயேசுவுக்கே ஆராதனை ஆராதனை வார்த்தையை நிறைவேற்றும் இயேசுவுக்கே சொன்ன சொல்லை காப்பாற்றும் தெய்வம் உம்மை அன்றி யாரும் இல்லை முடிந்த துவக்கத்தை பார்க்கும் உங்களுக்கு இல்லை சொன்ன சொல்ல தெய்வம் உம்மை அன்றி யாரும் இல்லை முடிந்தது துவக்கத்தை பார்க்கும் உங்களுக்கு ஈடே இல்லை நன்றி ராஜா கோடி நன்றி ராஜா சொன்ன சொல்லை காப்பாற்றுகிற தேவன் அவர் வார்த்தையை கொடுத்தாரெல்லாம் கடைசி வரைக்கும் உங்களை காப்பாற்றுகிற தெய்வனாக இருக்கிறார் அவருக்கே ஆராதனை துதி மகிமை அனைத்தும் செலுத்துவோம் கோடி நன்றி கோடான கோடி நன்றி கோடி நன்றி ராஜா எல்லா தடைகளும் கட்டுகளும் ஒட்டைக்கிறோம் இயேசுவின் நாமத்தால் ஆமாண்டவரே கண்களை நம் கண்களை இயேசுக்கு முன்பாக பதிய வைப்போம் ஆம் ஹலேலூயா நம் கண்களை பதிய வைப்போம் கர்த்தரா இயேசுவின் மேல் கடந்ததெல்லாம் மறந்து விடுவோம் தொடர்ந்து முன்னு செல்வோம் அல்லேலூயா எவ்வளோ பிரச்சனை நடந்தது இந்த கொள்ளையினால் ஆம் கோவிட்னால் எல்லாம் நடந்தது கடந்ததெல்லாம் மறந்துட்டு ஆமாம் அவருக்கு முன்பே செல்வோம் அல்ல தொடர்ந்து முன் செல்வோம் அவரோட அவரே கரங்களை தட்டி என்னோட ஆராதிங்க அவரை தூதிங்க அவரை மகிமைப்படுத்த பார்த்து கொண்டு ஒவ்வொரு பிள்ளைங்களும் தேவ பிரசனை இறங்கட்டும் ஆவியானவர் ஒவ்வொருத்தையும் தொடரட்டும் தடைகள் கட்டுகளை ஒட்டைக்கிற தேவன் மத்தியில் இருக்கிறார் அற்புதத்தின் தேவன் மத்தியில் இருக்கிறார் அவரையே நோக்கி பாருங்க அவர் பூர்ண விடுதலை கொடுக்கிற தேவனாக இருக்கிறார் கண்களை பதிய வைப்போம் இயேசுவினே கடந்ததை மறந்திடுவோம் தொடர்ந்து முன் செல்லுவோம் கண்களை பதிய வைப்போம் கர்த்தராம் இயேசுவினே கடந்ததை மறந்திடுவோம் தொடர்ந்து முன் செல்லுவோம் அல்லேலூயா சூழ்ந்து நிற்கும் சுமைகள் நெருங்கி பற்றும் பாவங்கள் உதறி தள்ளிவிட்டு தேவனை நோக்கி ஓடுவோம் கோடி நன்றி ராஜா சோத்திரம் ஆண்டவரே சூழ்ந்து நிற்கும் சுமைகள் நெருங்கி பற்றும் பாவங்கள் சூழ்ந்து நிற்கும் சுமைகள் நெருங்கி பற்றும் பாவங்கள் உதறி தள்ளிவிட்டு ஓடுவோம் உறுதியுடன் தள்ளிவிட்டு ஓடுவோம் உறுதியுடன் கண்களை பதிய வைப்போம் கர்த்தராம் இயேசுவினே
அவர் இழிவை எண்ணாமலே சிலுவையை சுமந்தார். வல்லவர் அரியணையில வலப்பக்கம் வீட்டு இருக்கிறார். அவர் எந்த இழிவையுமே எண்ணாமலே நமக்காக சிலுவையில சுமந்த தேவன் அவர் ஒருவர் மாத்திரம்தான். கோடி நன்றி ராஜா. இழிவை எண்ணாமலே சிலுவை சுமந்தாரே, இழிவை எண்ணாமலே சிலுவை சுமந்தாரே, வல்லவர் அரியணையில் வலப்பக்கம் வீற்றிருக்கிறார். வல்லவர் அரியணையில் வலப்பக்கம் வீற்றிருக்கிறார். கண்களை பதிய வைப்போ கர்த்தரான் இயேசுவினே, கடந்ததை மறந்திடுவோ தொடர்ந்து முன் செல்லுவோ. கண்களை பதிய வைப்போ கர்த்தரான் இயேசுவினே, கடந்ததை மறந்திடுவோ தொடர்ந்து முன் செல்லுவோ. ஹல்லேலூயா. நன்றி ராஜா. தமக்கு வந்த எதிர்ப்பை அவர் அந்த கரங்களிலே கொண்டு அவரை சிந்தையில் நிறுத்திவோம். ஹல்லேலூயா. தமக்கு வந்த எதிர்ப்பை தாங்கிக் கொண்ட அவரை, தமக்கு வந்த எதிர்ப்பை தாங்கிக் கொண்ட அவரை சிந்தையில் நிறுத்திடுவோ, மனம் சோர்ந்து போக மாட்டோ. சிந்தையில் நிறுத்திடுவோ, மனம் சோர்ந்து போக மாட்டோ. கண்களை பதிய வைப்போ இயேசுவினே, கடந்ததை மறந்திடுவோ தொடர்ந்து முன் செல்லுவோ. கண்களை பதிய வைப்போ கர்த்தராம் இயேசுவினே, கடந்ததை மறந்திடுவோ தொடர்ந்து முன் செல்லுவோ. அவர் ஓட்டத்தை தொடங்கிடுவார், தொடர்ந்து நடத்திடுவார். அல்லேலூயா. அவர் பின்னரே நாம் செல்வோம். அவர் மேல கண்களை பதிய வைப்போம். அவர் பூர்ண விடுதலை சமாதானத்தை கொடுக்கிற தேவன் நமக்கு இருக்கிறார். ஓட்டத்தை தொடங்கிய தொடர்ந்து நடத்திடுவார். ஓட்டத்தை தொடங்கினவர் தொடர்ந்து நடத்திடுவார். நிறைவு செய்திடுவார், நிச்சயம் பரிசு உண்டு. நிறைவு செய்திடுவார், நிச்சயம் பரிசு உண்டு. கண்களை பதிய வைப்போ கர்த்தராம் இயேசுவினே, கடந்ததை மறந்திடுவோ தொடர்ந்து முன் செல்லுவோ. என்னோடு சேர்ந்து ஆராதிங்க, துதிங்க, கரங்களை தட்டி உற்சாகத்தோடு. கர்த்தராம் இயேசுவினே, கடந்ததை மறந்திடுவோ தொடர்ந்து முன் செல்லுவோ. அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். அல்லேலூயா. கோடி நன்றி, கோடான கோடி நன்றி ராஜா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம், அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே. அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம், அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். உள்ளான மனிதன் நாளுக்கு நாள் புதிதாகப்படுகின்ற நேரம் இது. உள்ளான மனிதன் நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகின்ற நேரம் இது. சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, சோர்ந்து போ
போகாதே, நீ சோர்ந்து போகாதே, அது சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம், அது சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். இடையினையில்லா மகிமை இதனால் நமக்கு வந்திடுமே, இடையினையில்லா மகிமை இதனால் நமக்கு வந்திடுமே. சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, அது சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம், அது சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். காண்கின்ற உலகம் தேடவில்லை, காணாத பரலோகம் நாடுகிறோம். காண்கின்ற உலகம் தேடவில்லை, காணாத பரலோகம் நாடுகிறோம். சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, அது சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம், அது சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். மன்னவன் இயேசு வருகையிலே மகிழ்ந்து நாமும் களி கூறுவோம், மன்னவன் இயேசு வருகையிலே மகிழ்ந்து நாமும் களி கூறுவோம். சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, அது சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம், அது சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். கிறிஸ்துவின் பொருட்டு நெருக்கப்பட்டால் பாக்கியம் நமது பாக்கியமே, கிறிஸ்துவின் பொருட்டு நெருக்கப்பட்டால் பாக்கியம் நமது பாக்கியமே. சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, அது சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம், அது சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே. தொடர்ந்து நம்ம ஜெபத்தில் வழி நடத்த போகிறோம், ஆம் ஜெபம் பண்ண போகிறோம், ஜெபிப்போம், ஒவ்வொருத்தரும் ஜெபிப்போம். ஜெபத்தில் இருந்த தேசத்துக்காக, ஜனங்களுக்காக, எல்லா திட்டங்களுக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே. ஒவ்வொரு மேலையும், ஒவ்வொரு மேலையும் நம்முடைய பிரச்சனை இறங்கட்டும், இந்த இடம் முழுதும் இறங்கட்டும் ஆண்டவரே. ஒவ்வொருத்தரையும் தொடுபடியாக ஜெபிக்கிறோம். சோர்வுகள் ஆமாண்டவரே, எல்லா வேதனைகள் சமாதானத்து குறைச்சலா இருக்கிற எல்லாத்தையும் நீக்கி போடும். அற்புதத்தின் தேவனைகள் மத்தியில் இருக்கிறேன் ஆமாண்ட, எல்லா சோர்வுகளையும் எடுத்து போடும் ஆண்டவரே. சோர்ந்து போகாத வேண்டிய ஜனங்களை உற்சாகப்படுத்தும் ஆண்டவரே. நாங்கள் ஜெபத்தில் ஆமாண்டவரே தரிக்கும் போது எங்களை உற்சாகப்படுத்தும், எல்லா சோர்வுகளையும் எடுத்து போடும், எல்லா சோர்வுகளும் கட்டுகளை ஒட்டைக்கிறமே நாமத்தில். நன்றி ராஜா, நன்றி ராஜா, கோடி நன்றி, கோடி நன்றி ராஜா, கோடான கோடி நன்றி. இயேசுவின் நாமத்தில்
ஸ்தோத்திரம் பண்ணி அந்த பரலோக ராஜாவை பார்க்கும்படியாக 66ஆம் சங்கீதம் 20வது வசனம் சொல்லுகிறது ஜெபத்தை தள்ளாமல் அவர் கேட்கிற தேவன் என்று சொல்லுகிறது அதே வசனம் சொல்லுகிறது அவர் மெய்யான தேவன் எனக்கு செவி கொடுத்தார் என் ஜெப சத்தத்தை கேட்டார் என்று 66ஆம் சங்கீதம் சொல்லுகிறது போல எல்லாருடைய கைகள் தேவனுக்கு நேராக உயர்த்தும்படியாக ஒரு 2 நிமிடம் கையை வானத்துக்கு நேராக உயர்த்தும்படியாய் தேவ சேனைக்கு முன்பாக ஆண்டவர் பரலோக ராஜ்யத்திலிருந்து நம்மை காணும்படியாக உங்க ஜெபங்களை தடை பண்ணுகிற சத்துருவின் கரங்களிலிருந்து கர்த்தர் உங்களை மீட்டி எடுக்கும்படியாக தேவ தூதர்கள் இறங்கும்படியாக எல்லாரும் ஆவியில் அணமூட்டும்படியாக ஆவியிலே ஒரு அனல் மூட்டும்படியாக தீடா காலா சத்துடாபா தீடாபா கத்திடாபா லீசடாபா துடா கத்தியா கடகதடாபா கதடாபா எல்லாரும் ஒரு சேனை யுத்தத்தை நாம் எடுக்க போகிறோம் பெட்ராவிலிருந்து இந்த பலிபீடத்தில் எரிகிற ஒரு அக்னி என் ஜனங்களை சூழ்ந்து எரிவதாக என் ஜனங்களை எரிவதாக சேனைகளின் கத்தர் அண்டையிலே எங்கள் ஜெபங்கள் கேட்கப்படுவதாக வான மண்டலத்தில் பொல்லாத ஆவிகள் எங்கள் ஜெபங்களை தடுக்க பண்ண முடியாது இப்பிரபஞ்சத்தின் லோகாதிபதிகள் என் ஜெபங்களை தடை பண்ணிட முடியாது இப்பொழுதே தேவ தூதர்கள் நமக்கு நேராய் இறங்கி வருவார்களாக நம் ஜெபங்களை கேட்டு ஓ ஜெப தூபங்களை ஏற்றும்படியாக ஓ ஜெப தூபங்களை ஏற்றும்படியாக நம் ஜெபங்களை பரலோக தேவனுக்கு இணையாக ஏற்றும்படியாக எந்த தடை வராதபடி எல்லார மகிமையோடு அந்நிய பாஷையோடு ஆவியை அனல் மூட்டும்படியாய் தூடாஸ் யாக்கரகடபகடபா லிவ் சந்துடாதியா கத்துடானியாத்திலே லிவ் சரியான் துடாரியை கடவா எல்லார எல்லார ஒரு ஆவியில் அனல் கொண்டு ஆவியில அனல் கொண்டு யுத்தத்தை எடுங்கள் இதோ இதோ மார்க்கவசத்தை போட்டுக்கொண்டு கையிலே ஒரு வலு சர்ப்பத்தை இருக்கிற எல்லா வலு சர்ப்பத்தையும் ஜெயிக்கக்கூடிய வல்லமை கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு உண்டு உன் பட்டயத்தினாலே அக்னி பட்டயத்தினாலே கருக்கான பட்டயத்தினாலே வசனம் என்கிற பட்டயத்தினாலே இதோ அபிஷேகம் என்கிற பட்டயத்தினாலே அந்த சத்துருவை ஜெயிக்க நாம் தபங்களை தள்ளுகிற சத்துருவை ஜெயிக்க இதோ தடை பண்ணுகிற பொல்லாத ஆவிகளை முதலாவது ஜெயிக்கிற ஒரு அனுபவத்துக்குள் வரும்போது ஜெபிக்கும் போது 66ஆம் சங்கீதம் சொல்லுகிறது கர்த்தர் நம் ஜெபங்களை தள்ளாமல் இருப்பாராக ஒரு அனல் கொண்ட அக்னி பாயும்படியாக வழிபடத்தில் எரிந்து கொண்டிருக்கிற அக்னி இங்க பெட்ராவில் எரிந்து கொண்டிருக்கிற அக்னி யார் யாரெல்லாம் ஜபிக்கிறார்களோ பரிசுத்த ஆவியான் இப்பொழுதே அவர்கள் ஆவி ஆத்மா சரீரத்தை நிரப்புவாராக தேசத்துக்காய் ஜபிக்க போகிறோம் வானத்துக்கு நேராய் கண்களை ஏறெடுத்து பாருங்கள் ஜெபம் தேவனிடத்திலிருந்து வருந்துதான் கேட்கப்பட போகிறது எல்லாரும் பரலோக வேலைகளை பார்த்து மலேசியா தேசத்துக்காய் ஜெபிக்க போகிறோம் இந்த தேசத்தின் மேல கர்த்தருடைய இரக்கம் இறங்க வேண்டும் இந்த தேசத்தின் மேல கர்த்தருடைய ஒரு மகிமை இறங்க வேண்டும் இந்த மலேசியா தேசத்தை முழுவதையும் ஒரு பட்டயத்தினால் கர்த்தருடைய வசன பட்டயினால் நாங்கள் நிரப்புகிறோம் ஆண்டவரே ஆண்டவரே எங்கள் நிமித்தம் அந்த கோபங்களை கர்த்தர் இன்று இரவு நீக்கி போடும் ஆண்டவரே நாங்கள் மன்றாடுகிறோம் பா எங்கள் நிமித்தம் சபையின் நிமித்தம் ஊழியர்கள் நிமித்தம் அந்த தீட்டுகள் நிமித்தம் தேசம் பாழாயிருக்கிறதா நாங்கள் கதறுகிறோம் இதோ புழுதியிலே நாங்கள் எங்களை தாழ்த்துகிறோம் புழுதியிலே எங்களை நாங்கள் எங்களை வாழ்த்தி கொண்டுகிறோம் புழுதியிலே விழுகிற ஒரு அனுபவத்துக்குள் வருகிறோம் அது என்ன அனுபவம் தெரியுமா உன்னை தாழ்த்தி சுத்திகரிக்க பண்ணுகிற ஒரு அனுபவம் இன்று இரவு சபைகள் சுத்திகரிக்கப்பட வேண்டும் விசுவாசிகள் சுத்திகரிக்கப்பட வேண்டும் ஆசாரியர்கள் சுத்திகரிக்கப்பட வேண்டும் அப்பொழுது தேச மகிமையா இருக்கும் 2 நாளாக 7:14 சொல்லுகிறது தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணுகிற என் ஜனங்களுக்கு தன் முகத்தை அவர்களுக்கு காண்பிக்கிற ஒரு மகிமை தன்னை தாழ்த்தி ஜெபம் பண்ணுகிறவர்கள் அதே புழுதியில விழுகிற ஜனங்களே கத்தரை வானத்திலே பார்த்து சொல்லுங்கள் ஆண்டவரே இந்த மலேசியாவிலே எங்களை கிருபையாய் வைத்திருக்கிறே இந்த மலேசியா பூச்சங்களிலே எங்கள் சபையை கிருபையாய் வைத்திருக்கிறே எங்களுக்கு சபை போதகரை கொடுத்திருக்கிறே இது போல எத்தனையோ ஜனங்கள் அனாதையாய் திக்கட்டு கொண்டு அழிந்து கொண்டிருக்கிறார்களே அவர்களுக்காக நாங்கள் கதறுகிறோம் கத்தர் மனமிறங்க வேண்டும் இந்த சபையை போல கத்தர் அநேக இடங்களில் எழுப்புதல் கொடுக்க வேண்டும் இந்த தேசம் அழியக்கூடாது ஆண்டவரே யார் மேல இருக்கிற கோபங்கள் எல்லாம் நீங்கட்டும்ப்பா நாங்கள் கதறுகிற ஆண்டவரே மோசே கதறினது போல ஆபிரகாம் கதறினது போல ஒரு நீதிமான் அங்கிருந்தால் அந்த தேசத்தை அழிக்க மாட்டேரே என்று கர்த்தர் சொன்னாரே அதே போல
கர்த்தருக்கு தயவாய் மனமிருக்கிறதுக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். வந்தாலும் நாங்கள் உம்மையே நம்புகிறோம், நாங்கள் உம்மையே சார்ந்து வாழுகிறோம், உம்முடைய நாமத்தையே நம்பி வாழுகிறோம், உம்முடைய நாமத்தையே கீர்த்தனம் பண்ணுகிறோம், உம்முடைய நாமத்தையே நாங்கள் உயர்த்தி ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, கர்த்தரை முழு இருதயத்தோடு நன்றி செலுத்துவோமாக. கண்களை மூடி ஆண்டவரே, நீர் எங்கள் மத்தியிலே கடந்து வாரும் ஆண்டவரே. அற்புதத்தை செய்கிறவராக, அதிசயங்களை செய்கிறவராக, அடையாளங்களை செய்கிறவராக, வியாதிகளை சுகமாக்குகிறவராக, கட்டுகளை அவிழ்க்கிறவராக நீர் எங்கள் மத்தியில் இறங்கி வர வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா. நீங்க தான் ஏதாவது செய்யணும் என்று எதிர்பார்த்து காத்திருக்கிறோ, நீங்க தான் ஏதாவது செய்யணும் என்று எதிர்பார்த்து காத்திருக்கிறோ. நீர் சொன்ன வார்த்தையை பிடித்து கொண்டு, நீர் சொன்ன வார்த்தையை பிடித்து கொண்டு உங்க முகத்தையே நோக்கி இருக்கிறோ, உங்க முகத்தையே நோக்கி இருக்கிறோ. அற்புதம் செய்யுங்கப்பா எங்க வாழ்க்கையில, உம்மை தான் நம்பியிருக்கோம் ஏசப்பா. கைய உயர்த்தி அற்புதம் செய்யுங்கப்பா எங்க வாழ்க்கையில, உம்மை தான் நம்பியிருக்கோம் ஏசப்பா, உம்மை தான் நம்பியிருக்கிறோ, உம்மையன்றி யாரும் இல்லையப்பா, உம்மை தான் நம்பியிருக்கிறோ, உம்மையன்றி யாரும் இல்லையப்பா, உம்மை தான் நம்பியிருக்கிறோ, உம்மையன்றி யாரும் இல்லையப்பா. அற்புதம் செய்யுங்கப்பா எங்க வாழ்க்கையில, உம்மை தான் நம்பியிருக்கோம் ஏசப்பா. அற்புதம் செய்யுங்கப்பா எங்க வாழ்க்கையில, உம்மை தான் நம்பியிருக்கோம் ஏசப்பா, உம்மை தான் நம்பியிருக்கிறோ, உம்மையன்றி
யாரும் இல்லையப்பா உம்மை தான் நம்பி இருக்கிறோ உம்மை அன்றி யாரும் இல்லையப்பா நீங்க தான் ஏதாவது செய்யணும் என்று எதிர்பார்த்து காத்திருக்கிறோ நீங்க தான் ஏதாவது செய்யணும் என்று எதிர்பார்த்து காத்திருக்கிறோ நீ சொன்ன வார்த்தையை பிடித்து கொண்டு எல்லாரும் சொல்வோம் நீர் சொன்ன வார்த்தையை பிடித்து கொண்டு உங்க முகத்தையே நோக்கி இருக்கிறோ உங்க முகத்தையே நோக்கி இருக்கிறோ அற்புதம் செய்யுங்கப்பா எங்க வாழ்க்கையில உம்மை தான் நம்பியிருக்கோம் ஏசப்பா அற்புதம் செய்யுங்கப்பா எங்க வாழ்க்கையில உம்மை தான் நம்பியிருக்கோம் ஏசப்பா உம்மை தான் நம்பியிருக்கிறோ உம்மை அன்றி யாரும் இல்லையப்பா அன்றுடைய பிள்ளைகளே மனுஷனை நம்பி நம்பி ஏமாந்து போனோம் உறவுகளை நம்பி நம்பி ஏமாந்து போனோம் பாசத்தை நம்பி நம்பி ஏமாந்து போனோம் எத்தனையோ மனுஷர்களுடைய நேசத்தை கண்டு நாம் நம்பி ஏமாந்து போனோம் பணத்தை நம்பி ஏமாந்து போனோம் எத்தனையோ காரியங்களை இந்த உலகத்திலே நம்பி 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 ஏமாந்து போனாயே மகனே மகளே எத்தனையும் நிந்தை அவமானத்தை நீ சகித்தாயே ஆண்டவர் தமது செட்டை நிழலிலே உன்னை வைத்து நிற்க செய்தாரே நிச்சயமாய் அவர் உனக்கு செய்ய நினைத்ததை யாரும் தடை செய்ய முடியாது நிந்தையும் அவமானமும் சகித்து கொண்டு உம் செட்டை நிழலிலே வந்து நிற்கிறோ நிந்தையும் அவமானமும் சகித்து கொண்டு உம் செட்டை நிழலிலே வந்து நிற்கிறோம் நிச்சயமா செய்வீரென்ற நம்பிக்கையில் நிச்சயமாய் செய்வீரென்ற நம்பிக்கையில் உங்க கரத்தையே நோக்கி இருக்கிறோம் உங்க கரத்தையே நோக்கி இருக்கிறோம் அற்புதம் செய்யுங்கப்பா எங்க வாழ்க்கையில உம்மை தான் நம்பியிருக்கோம் ஏசப்பா அற்புதம் செய்யுங்கப்பா எங்க வாழ்க்கையில உம்மை தான் நம்பியிருக்கோம் ஏசப்பா அற்புதம் செய்யுங்கப்பா எங்க வாழ்க்கையில உம்மை தேவ பிள்ளைகளை சத்தத்தை உயர்த்தி சொல்லுவோம் அற்புதம் செய்யுங்கப்பா எங்க வாழ்க்கையில உம்மை தான் நம்பியிருக்கோம் ஏசப்பா உம்மை தான் நம்பியிருக்கிறோ உம்மை அன்றி யாரும் இல்லையப்பா உம்மை தான் நம்பியிருக்கிறோ உம்மை அன்றி யாரும் இல்லையப்பா தேவனுடைய பிள்ளைகளே ஆண்டவரை நீ நம்பி நிற்கிறாயா ஆண்டவருடைய முகத்தையே நோக்கி நிற்கிறாயா ஆண்டவரனை பார்த்து சொல்கிறாய் நீ ஏன் கலங்குகிறாய் நீ ஏன் பயப்படுகிறாய் உன்னை அழைத்த தேவன் நான் அல்லவோ உன்னை கரம் பிடித்த தேவன் நான் அல்லவோ இந்த உலகத்தில் யாரும் உனக்கு தெரியாத நாட்களில் உன்னை அறிந்த தேவன் நான் அல்லவோ எத்தனை நிந்த எத்தனை அவமானங்களை நீ சகித்த நாட்களில நீ செட்ட நிழலிலே மறைந்தாயே மகனே என் செட்டை நிழலிலே மறைந்தாயே மகளே செட்டை நிழலிலே
நீ தேவ சமூகத்திலே அடைக்கலம் புகுந்தாயே. எத்தனை சவுல் உன்னை துரத்தினார், எத்தனை மனிதர்கள் உன்னை கொலை செய்ய நினைத்தார்கள். இன்றைக்கு நீ கர்த்தருக்கு முன்பாக உயிரோடு நிற்பது யாருடைய கிருபை? கையை உயர்த்தி ஆண்டவரே, Thank you Lord. We give you the honor. We have come into thy presence with a thankful heart, O Father. மரணம் எங்களுக்கு சமீபமாய் நின்றது ஆண்டவரே, மரணம் எங்களுக்கு சமீபமாய் நின்றது ஆண்டவரே, நீங்க சொன்ன ஒரு வார்த்தையை நாங்க பிடிச்சு கொண்டு உங்களையே நாங்க பார்த்துக்கிட்டு இருந்தோம் ஆண்டவரே. நீங்க சொன்ன ஒரு வார்த்தை, நீங்க சொன்ன ஒரு வார்த்தை, நீங்க சொன்ன ஒரு வார்த்தைப்பா. ஓ ரியாந்தர பல சந்தருளுருதியான் நீங்க தான் ஏதாவது செய்யணும் என்று எதிர்பார்த்து காத்திருக்கிறோம். கையை உயர்த்தி நீங்க தான் ஏதாவது செய்யணும் என்று எதிர்பார்த்து காத்திருக்கிறோம். நீ சொன்ன வார்த்தையை பிடித்து கொண்டு சொல்லுவோம், நீ சொன்ன வார்த்தையை பிடித்து கொண்டு உங்க முகத்தையே நோக்கி இருக்கிறோம், உங்க முகத்தையே நோக்கி இருக்கிறோம். அற்புதம் செய்யுங்கப்பா எங்க வாழ்க்கையில, உம்மை தான் நம்பியிருக்கோமே சப்பா, உம்மை தான் நம்பியிருக்கோமே சப்பா. லிகந்துரமா லிகந்துரமனா சந்தரோதரு, தேவ பிரசன்னத்தை நான் உணர்கிறேன். ஆண்டவர் உங்கள் சமீபத்தில் நிற்கிறதை நான் உணர்கிறேன். பயப்படாதே உடைந்த உள்ளமே, நொறுங்கின இதயமே, கர்த்தர் உனக்கு காயம் கட்ட வந்திருக்கிறார், கர்த்தர் உன்னை பலப்படுத்த வந்திருக்கிறார். அவரை நோக்கி பார்த்த உன்னுடைய முகம் பிரகாசம் அடையும், அவரை பார்த்த முகம் பிரகாசம் அடையும், அவரை நம்பின முகம் தலை நிமிரும், அவரை நம்பின முகம் இனி குனிந்து போவது இல்லை. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. தகப்பனே, இந்த மாலை வேளையிலே உம்முடைய வசனத்தை கேட்கும்படி உம்முடைய பிள்ளைகள் அமர்ந்திருக்கிறார்கள். ஸ்பீக் டு யுவர் பீப்பிள் ஓ ஃபாதர். உம்முடைய பிள்ளைகளோடு நீங்க பேசுகிறதை பிள்ளைகள் உணரட்டும், அறிந்து கொள்ளட்டும், தங்கள் வாழ்க்கையில இருக்கக்கூடிய பலகீனங்களை மாற்றட்டும். ஒரு உன்னத பலன் உம்முடைய பிள்ளைகளை நிரப்புவதாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டுகிறோம் நல்ல பிதாவே. அமருவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். நேரடி ஒளிபரப்பிலே எங்களை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு தேவ ஜனங்களையும் இயேசுவின் நாமத்திலே நாங்கள் வாழ்த்துகிறோம். அமர்ந்து கொள்ளுங்கள். கர்த்தருடைய வசனத்தை நாம் இப்பொழுது கேட்கப் போகிறோம். என்னோடு கூட வேதத்தை திருப்பி 2 சாமுவேலின் புஸ்தகம் 1 அதிகாரம் 21 வசனத்தை நாம் வாசிக்க கேட்கலாம். 2 சாமுவேல் 1 அதிகாரம் 21 வசனம். கில்போவா மலைகளே, உங்கள் மேல் பனியும் மழையும் பெய்யாமலும் காணிக்கைக்கு ஏற்ற பலன் தரும் வயல்கள் இராமலும் போவதாக. அங்கே பராக்கிரமசாலிகளுடைய கேடகம் அவமதிக்கப்பட்டது. சவுல் தைலத்தால் அபிஷேகம் பண்ணப்படாதவர் போல அவர் கேடகம் அவமதிக்கப்பட்டதே. சவுல் அபிஷேகம் பண்ணப்படாதவரை போல அவருடைய கேடகம் அவமதிக்கப்பட்டதே. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் எல்லோரும் அறிந்திருக்கிறோம் தாவீதும் சவுளினுடைய ஜீவியத்தை. இந்த தாவீதும் சவுளுடைய ஜீவியத்தில்
அவர்களுடைய வாழ்க்கையிலே நடந்ததான யுத்தங்களை நாம் அறிந்திருக்கிறோம், பிரச்சனைகளை அறிந்திருக்கிறோம். We have understood the conflicts between Saul and David throughout their years. அவர்களுடைய வருஷங்களிலே இந்த யுத்தங்கள் பிரச்சனைகள் முடிவு பெறாதவைகளாக நின்றதை அறிந்திருக்கிறோம். ஆனாலும் ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த மாலை வேளையில் ஆண்டவர் நம்மோடு கூட பேசுகிறதான செய்தியின் தலைப்பு சுயம், செல்ஃப். சுயம் என்கிற சத்தியத்தை இந்த நாளிலே தியானிக்க பரிசுத்தாவியானவர் நம்மளை நடத்துகிறார். கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த தாவீதும் சவுளுடைய ஜீவியத்திலே இருந்த சுயத்தை நான் இன்றைக்கு உங்களுக்கு இவர்கள் இருவருடைய ஜீவியத்தை ஒன்றோடு ஒன்று ஒப்பிட்டு காட்டி கொடுக்க விரும்புகிறேன். I want to show you the self that was within Saul and David. And I want to show you the difference. தேவனுடைய பிள்ளைகளே, வித்தியாசங்களை நான் உங்களுக்கு காட்டி கொடுக்கிறேன். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே சுயம் வருமானால், ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே சுயம் அவனை ஆளுகை செய்யுமானால், ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் அவனுடைய இருதயத்தை அவனுடைய சுயம் மேற்கொள்ளுமானால், அவனுடைய நிலைமை சவுளுக்கு வந்த முடிவின் நிலைமைதான். சவுளுடைய முடிவு நிலைமை என்ன? தைலத்தால் அபிஷேகம் பண்ணப்படாதவரை போல அவருடைய ஈட்டி அவமதிக்கப்பட்டது. தாவீது சவுளுடைய அடக்க ஆராதனையிலே புலம்புகிறார். ஒரு அபிஷேகம் பண்ணப்படாதவரை போல இந்த சவுள் மாண்டு போய்விட்டாரே. நாம் எல்லாரும் அறிந்திருக்கிறோம், சவுள் தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்ட ராஜா. இந்த ராஜாவினுடைய முடிவு அவமதிக்கப்பட்ட, அபிஷேகம் பண்ணப்படாதவரனுடைய முடிவை போல இந்த சவுளுடைய முடிவு வந்ததே என்று தாவீது சவுளுடைய அடக்காராதனையிலே புலம்புகிறதை நாம் காண்கிறோம். அது என்ன? அபிஷேகம் பண்ணப்படாதவரை போல மரணம். கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் எல்லாரும் கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள். நாம் எல்லாரும் கர்த்தரால் தெரிந்தெடுக்கப்பட்டவர்கள். நாம் எல்லாரும் கர்த்தரால் முன்குறிக்கப்பட்டிருக்கிறவர்கள். நம்ம மேல தேவனுடைய அழைப்பு இருக்கிறது, முன்குறிப்பு இருக்கிறது, நம் மேல் தேவனுடைய திட்டம் இருக்கிறது, உங்க மேல ஆண்டவருடைய விசேஷ அபிஷேகம் இருக்கிறது. எத்தனை பேர் ஆமென் சொல்லுவீர்கள்? God has called us, God has anointed us, God has planned everything in our life. தேவன் எல்லாவற்றையும் தீர்மானித்து உங்களை அபிஷேகம் பண்ணியிருக்கிறார். ஆனால் நம்முடைய முடிவு அபிஷேகம் பண்ணப்படாதவனுடைய முடிவை போல இருக்க கூடாது. அபிஷேகம் பண்ணப்பட்டவனுக்கும் அபிஷேகம் பண்ணப்படாதவனுக்கும் வித்தியாசம் உண்டு. அதில் அவனுடைய மரணத்திலும் வித்தியாசம் உண்டு என்பதை வேதம் நமக்கு போதிக்கிறது. தாவீது நெஞ்சில் அடித்துக் கொண்டு சொல்லுகிறார், சவுளே, சுயம் உன்னை ஆளுகை செய்தது, சுயத்தினால் நீ பல காரியங்களை செய்தாய், நீ தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்ட ராஜா தான், ஆனாலும் உன் சுயத்தினால, because of yourself you have finished your race with humiliation. அவமானத்தோடே நீ உன்னுடைய முடிவை முடித்துக் கொண்டாய். தேவ பிள்ளைகளே, சுயத்துக்கு இன்றைக்குமே இடம் கொடுக்காதீங்க. சுயத்துக்கு இடம் கொடுப்பீங்கன்னா உங்களுடைய முடிவு சவுளுக்கு வந்த முடிவே. உங்களுடைய முடிவு மிகவும் முக்கியம். நான் எப்பவுமே சொல்லுவேன், நம்முடைய ஓட்டம் எவ்வளவு பயங்கரமா இருக்குன்றது பிரச்சனை இல்லை, நம்முடைய துவக்கமும் எப்படி இருந்ததுன்றது பிரச்சனை இல்லை, நம்மளுடைய முடிவு மகிமையா இருக்க வேண்டும். Our end should be glorious before the eyes of the Lord. முடிவு மிகவும் முக்கியம். அந்த முடிவு உங்க மேல இருக்கிற அபிஷேகம் தான் முடிவு செய்யும். அந்த முடிவை உங்க மேல இருக்கிற அழைப்பு தான் முடிவு செய்யும். அந்த முடிவை உங்களுக்குள் இருக்கிற சுயம் தான் முடிவு செய்யும்.
தேவ பிள்ளைகளே தாவீதுடைய வாழ்க்கையில அவன் எப்படி நடந்து கொண்டான் சவுளுடைய வாழ்க்கையில அவன் எப்படி நடந்து கொண்டான் சாமுவேலால் அபிஷேகம் பண்ணப்பட்ட சவுல் ராஜாவினுடைய குணங்கள் அவனுடைய வாழ்க்கை எப்படி இருந்தது அதே சாமுவேலால் அபிஷேகம் பண்ணப்பட்ட தாவீதுனுடைய வாழ்க்கை எப்படி இருந்தது இன்னைக்கு ஆண்டவர் நம்மை எல்லாரையும் அபிஷேகம் பண்ணி இருக்கிறார் ஆனால் நாம் சிலர் சவுல்களாக நாம் சில தாவீதுகளாக மாற இன்றைக்கு உலகம் நம்மை உருமாற்றி வைத்திருக்கிறது இன்னைக்கு கர்த்தர் நம்ம எல்லாரையும் தாவீதாக மாற்ற வேண்டும் கையை உயர்த்தி ஆமே தாவீதாக மாற காரணம் என்ன தாவீது எப்படி பட்டவனாய் இருந்தான் வாசிக்கலாம் 1 சாமுவேல் 18 அதிகாரம் 14 வசனம் 1 சாமுவேல் chapter 18 verse 14 தாவீது தன் செயல்களிலெல்லாம் புத்திமானாய் நடந்தான் தாவீது தன்னுடைய செயல்களிலெல்லாம் புத்திமானாய் நடந்து கொண்டான் ஆமென் சொல்ல மாட்டீங்களா எப்படி நடந்தானாங்க புத்திமானாய் நடந்து கொண்டான் கர்த்தர் அவனோடே கூட இருந்தார் கர்த்தர் அவனோடே கூட இருந்தார் இனி சவுல் எப்படி நடந்தான் என்பதை உங்களுக்கு நான் காட்டி கொடுக்கிறேன் 1 சாமுவேல் 13 அதிகாரம் 13 வசனம் Come to me to the book of 1 Samuel chapter 13 verse 13 சாமுவேல் சவுலை பார்த்து புத்தியீனமாய் செய்தீர் புத்தியீனமாய் செய்தீர் உம்முடைய தேவனாகிய கர்த்தர் உமக்கு விதித்த கட்டளைகளை கைக்கொள்ளாமல் போனீர் உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு விதித்த கட்டளைகளை நீ கைக்கொள்ளாமல் போனீர் கைக்கொள்ளாமல் போனீர் நீ புத்தியீனன் சவுலே தாவீதே நீ புத்திமான் தேவ பிள்ளைகளே நீங்கள் புத்திமானாய் நடக்கதான் கர்த்தர் உங்களை அபிஷேகித்திருக்கிறார் ஆனால் சவுல் அபிஷேகம் பண்ணப்பட்டிருந்தும் உன்னை வாழ்க்கையில் எல்லாம் புத்தியீனனாய் நடந்தான் He walked foolish அவன் முழுவதும் புத்தியீனனாய் நடந்தான் ஆனால் தாவீது தன் செய்யும் எல்லாவற்றிலும் புத்திமானாய் நடந்து கொண்டான் என்னை ஆண்டவருடைய தேவ பிள்ளைகளே உனக்குள்ளே ஒரு தெய்வீக ஞானம் பிறக்க இன்றைக்கு ஆண்டவரிடத்திலே கிருபையை கேளுங்கள் You have to walk with wisdom. உங்களுக்கு ஞானம் மிகவும் முக்கியம். உலகம் படிப்பு, உலக அந்தஸ்து, உலக உறவுகள் நமக்கு கொடுக்கிற ஞானம் அல்ல. தேவன் நமக்கு தருகிற ஞானம். அந்த ஞானத்தின் வழியாய் நாம் நடக்கும் பொழுது கர்த்தர் தாவீதோடினே கூட இருந்தார். If you walk with wisdom, the God shall always be with you. ஆண்டவர் எப்போதும் உன் கூட தான் இருப்பாரு ஆனா புத்தியீனனாய் நடந்தால் உன்னுடைய முடிவு அபிஷேகம் பண்ணப்படாதவனுடைய நிலைமையை போல முடிவடையும் இந்த ஞானம் தான் இந்த தாவீதுனுடைய வாழ்க்கையிலே தாழ்மையாக நடக்க வைத்தது யார் ஒருவர் ஞானமா இருக்கிறாங்களோ புத்திமான்களா இருக்கிறாங்களோ அவங்க தேவ சமூகத்துல தாழ்மையாக ஹம்பலா நடப்பாங்க இந்த புத்தியீனமாய் நடந்த சவுளுடைய வாழ்க்கையை பாருங்க தாழ்மை ஹம்பல்னஸ் அங்க இருக்கவே இருக்காது அவனுக்குள்ள ஃபுல் பிரைடு முழுவதும் பெருமைதான் அவனை ஆட்கொண்டது தாவீது புத்திமானாய் நடந்தபடியினால் தாழ்மை சுயத்துக்கு அவன் இடம் கொடுக்கவே இல்லை தேவ பிள்ளைகளே ஞானம் இருந்தால் உங்களுக்குள்ளே தாழ்மை வரும் தாழ்மை வந்தா எப்பவுமே சுயம் நமக்கு எதிரியாக நிற்கும் சுயம் தாழ்மைக்கு எதிரி நீங்க தாழ்மையாய் நடக்க ஆண்டவர் உங்களுக்கு ஞானத்தை அருளுவாராக இன்னைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கையில் இந்த சுயம் அவங்களை சாகடிக்கிறத அறியாம இருக்கிறாங்க The self will kill yourself. உனக்குள் இருக்கிற சுயமானது உன்னையே என்ன செய்யும் சாகடிச்சு விடும் Be a person who walk with wisdom and walk humbly before the eyes of the Lord.
அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த சவுளுடைய வாழ்க்கையில புத்தீனமாய் நடந்தானே, அவனுக்குள் சுயம் காணப்பட்டதே, அந்த சுயம் அவனை அபிஷேகம் பண்ணப்படாதவனை போல மரணமடைய வைத்ததே, அப்படி என்னத்தான் அவன் புத்தீனமாக சுயமாக நடந்தான், எப்படி சுயம் அவனுக்குள்ளே கிரியேட் செய்ய ஆரம்பித்தது, வேர் இட் ஆல் பிகின்ஸ், எப்பொழுது இந்த சவுளுக்குள்ளே அந்த சுயம் ஆரம்பமானது. இந்த சவுளுடைய சரித்திரத்தை நாம் எல்லாம் அறிந்திருக்கிறோம். இந்த சவுள் ஒரு பெரிய பயந்தாங்கோழி. He is a man of fear. மனுஷனுக்கு முன்பாக ஜனங்களுக்கு முன்பாக வந்து நிற்க முடியாதபடி அவன் ஓடி ஒளிந்து கொள்ளுகிற ஒரு மனுஷன். அந்தஸ்தை ஆஸ்திகளை ஜனங்களுடைய ஆதரவை விரும்பாத ஒரு மனிதர். நாம் இவைகள் எல்லாம் வேதத்திலே வாசிக்கிறோம். He is a man who is not after the fame of the world. He was always hiding himself. அவன் வெளியே வரமாட்டான். துணிகிற மனுஷன் அல்ல, ஒரு பயந்த மனுஷன். ஆனால் கர்த்தர் ஒரு நாள் அவன் மீது நினைவாய் மாறினான், அவனை அபிஷேகம் பண்ணினான், தேசத்துக்கு ராஜாவாக மாற்றினான், அவனை எல்லையில்லாத உயர்வுக்கு அவனை உயர்த்தி கனம் பண்ணி வைத்தான். அவன் உயர்த்தப்படக்கூடாத எல்லைக்கெல்லாம் உயர்த்தப்பட்டான். ஆனா அன்புடைய பிள்ளைகளே, உயர்த்தப்பட்ட சவுளுடைய வாழ்க்கையில புத்தீனம் வந்தது. புத்தீனம் வந்தது. என்ன புத்தீனம்? எங்க ஆரம்பமாச்சு? சாமுவேல் ராஜா உள்ள வந்து, சாமுவேல் தீர்க்கதரிசி சவுல் ராஜா கிட்ட வந்து சொல்றாரு, நீ போற அமலேக்கிய தேசத்தை முழுவதும் என்ன செய், சங்கரித்து போடு, ஒன்ன கூட விட கூடாது. ஆண்டவுடைய கட்டளை என்னங்க சவுல் ராஜாக்கு? ஒன்ன கூட விடக்கூடாது. நீ போற யுத்தத்துக்கு அமலேக்கு என்ன முழுவதும் என்ன செய், சங்கரித்து விட்டு திரும்ப. இந்த கட்டளையை கர்த்தர் சவுல் ராஜாவுக்கு சாமுவேல் தீர்க்கதரிசி மூலமா தராரு. ஆனா நம்ம ராஜா என்ன செய்யறாரு? போறாரு, யுத்தத்தையும் செய்யறாரு, யுத்தத்துல என்ன செய்யறாரு, மீதிய வச்சிட்டாரு. இப்ப இந்த மீதிய வச்சதுனால சாமுவேல் தீர்க்கதரிசி திரும்ப சவுல் ராஜாட்ட வரும்போது சவுல் என்ன செய்திருக்க வேண்டும்? தம் வாயை திறந்து, சாமுவேல் ஐயா, நீங்க சொன்னபடி, கர்த்தர் சொன்னபடி நான் யுத்தத்துக்கு போனேன், நான் எல்லாத்தையும் யுத்தம் பண்ணி ஜெயிச்சேன், ஆனா நான் சில விஷயத்தை என்ன செஞ்சேன், மீதியா வச்சேன் என்று சொல்லியிருக்கணும். ஆனா சவுல் ராஜா என்ன தெரியுமா சொன்னான்? எல்லாவற்றையும் நான் செஞ்சு முடிச்சிட்டேன் என்று ரிசல்ட் தரான். வாசிக்கலாம் 1 சாமுவேல் 15:13 தொடங்கி. Come, let us turn our Bible to 1 Samuel chapter 15 verse 13 onwards. சாமுவேல் சவுலிடத்தில் போனான். சாமுவேல் சவுலிடத்திற்கு போனான். சவுல் அவனை நோக்கி, நீர் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர், கர்த்தருடைய வார்த்தையை நிறைவேற்றினேன் என்றான். அதற்கு சாமுவேல், அப்படியானால் என் காதுகளில் விழுகிற ஆடுகளின் சத்தமும் எனக்கு கேட்கிற மாடுகளின் சத்தமும் என்ன என்றான். இங்க எல்லாத்தையும் செஞ்சிட்டேன்னு சவுல் திரும்ப ரிசல்ட் கொடுக்கும் போது சாமுவேல் கேக்குறாரு, ஏம்பா நீ உண்மையாவே செஞ்சியா? என் காதுல சில ஆடு சத்தம் கேக்குத, அதுக்கு என்ன பதில் சொல்ல போற? உடனே அவர் என்ன பதில் சொல்றாரு பாருங்க. அதற்கு சவுல், அமலேக்கியரிடத்திலிருந்து அவைகளை கொண்டு வந்தார்கள், ஜனங்கள் ஆடு மாடுகளில் நலமானவைகளை உம்முடைய தேவனாகிய கர்த்தருக்கு பலியிடும்படிக்கு தப்ப வைத்தார்கள். எப்படி ஒரு பாயிண்ட் சொல்றாரு பாருங்க. நீதிகரிப்பதற்கு, தான் செய்த குற்றத்தை மறைக்கிறதற்கு அதை நீதியாய் மாத்துகிறார். எப்படி நீதியா மாத்துறாரு? ஆவிக்குரிய பிரகாரமா மாத்துறாரு, ஸ்பிரிச்சுவலா மாத்துறாரு. என்ன சொல்றாரு? ஆடை எதுக்கு விட்டு வச்சோம்? உமக்கு பலி செலுத்த விட்டு வச்சோம். என்னதுக்கு விட்டு வச்சோம்? உமக்கு பலி செலுத்துறதுக்காக விட்டு வச்சோம். ஆவிக்குரிய வேஷத்தை இங்க சவுல் தரித்து தன் செய்த குற்றத்தை ஆவிக்குரிய விஷயத்தின் மீது போட்டு பழி போட்டு
தன் செய்ததை சரி என்று சாமுவேலிடம் சொல்றார். 18ஆம் 19ஆம் வசனங்களை வாசிங்க. இப்போதும் கர்த்தாவே, இப்போதும் கர்த்தர், நீ போய் அமலேக்கியராகிய அந்த பாவிகளை சங்கரித்து அவர்களை நிர்மூலமாக்கி தீரும் மட்டும் அவர்களோட யுத்தம் பண்ணு என்று சொல்லி உம்மை அந்த வழியாய் அனுப்பினார். இப்படி இருக்க நீர் கர்த்தருடைய சொல்லை கேளாமல், நீ கர்த்தருடைய சொல்லை கேளாமல் கொள்ளையின் மேல் பறந்து கர்த்தருடைய பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தது என்ன என்றார். கர்த்தருடைய பார்வைக்கு பொல்லாப்பானதை செஞ்ச திரும்பி சமுவேல் சொல்றாரு, நீ செஞ்சது தப்பு சவுல் ராஜா. இன்னைக்கு ஆண்டவர் நம்மள கிட்ட சில ஊழியக்காரர் அனுப்புறாரு, செய்தி அனுப்புறாரு, நீ செஞ்சத தப்புன்னு உங்ககிட்ட சொல்லும் போது இந்த சவுளுடைய ஆவி, சுயத்தின் ஆவி, சுயம் தனக்குள்ள இருக்கிறதுனால தன்னுடைய நிலவரத்தை உண்மையா ஒத்துக்கொள்ளாம என்ன சொல்றான், இல்ல நான் அதை விட்டு வச்சதுக்கு ஒரு காரணம் இருக்கு, அது உமக்கு தான் நான் வழி செலுத்த போறேன்னு திருப்பி போடுறாங்க. அதே அது மட்டுமல்ல, திரும்ப கேட்கிறாரு, கர்த்தர் உன்னை எதற்காக அனுப்பினாரு, முற்றிலும் சங்கரிச்சுட்டு தானே வரணும், நீ ஏன் வந்தங்க. திரும்ப இந்த சவுல் ராஜா துணிகரமா 20ஆவது வசனத்துல நீதிகரிக்கிறார் பாருங்க. சவுல் சாமுவேலை நோக்கி, நான் கர்த்தருடைய சொல்லை கேட்டு கர்த்தர் என்னை அனுப்பின வழியாய் போய் அமலேக்கின் ராஜாவாகிய ஆகாகை கொண்டு வந்து அமலேக்கியரை சங்காரம் பண்ணினேன். நான் பண்ணேன், நான் செஞ்சது சரிதான், நீங்க சொன்ன மாதிரி தான் நான் யுத்தத்துக்கு போனேன். விடல அவன் சவுல், தன்னுடைய நிலவரத்தை ஒத்துக்கொள்ள மாட்டேங்கிற. இங்க தன்னுடைய நிலவரத்தை ஒத்துக்கொள்ளாம போகிற ஆரம்பிக்கிற சம்பவத்திலிருந்து தான் இங்க சவுலுக்கு சுயம் படிப்படியா வளர ஆரம்பிக்குது. பக்கத்துல திரும்பி சொல்லுங்களேன், சுயம் உனக்குள்ள இருந்துச்சுன்னா ஒத்துக்கவே மாட்டேன். ஏன்னா நம்ம மரியாதை மானம் போயிடக்கூடாதுன்றதுக்காக, என் ஸ்டேட்டஸ் இறங்கிடக்கூடாது என்பதற்காக நாம செஞ்ச தப்ப ஒரு நாளும் ஒத்துக்கொள்ளாம வைக்கும் அந்த சுயம். கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த சுயம் இங்க ஆரம்பிச்சு இவனுடைய வாழ்க்கையில படிப்படி 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 படியா என்னெல்லாம் செய்ய ஆரம்பிச்சிச்சு தெரியுமா? நீங்க 25ஆவது வசனத்தை வாசிங்க. இப்போதும் நீர் என் பாவத்தை மன்னித்து, இப்ப மன்னிப்பு கேக்குறான் சவுளே, இவ்வளவு தூரம் நீதி பேசிட்டு ஜஸ்டிஃபை பண்ணிட்டு இப்ப கேக்குறான் மன்னிப்பு, நீர் என்னை மன்னித்து நான் கர்த்தரை பணிந்து கொள்ளும்படிக்கு என்னோட கூட திரும்பி வாரும் என்றான். எதற்காக இந்த மன்னிப்பு கேக்குறான்? நல்ல கவனிங்க, எதற்காக இந்த மன்னிப்பு கேக்குறான்? சுயம் இருக்கிறவனும் மன்னிப்பு கேட்பாங்க, யாருக்குள்ள சுயம் இருக்கோ அவனும் மன்னிப்பு கேட்பான். ஆனா அவன் மன்னிப்பு ஒரு காரணத்தோட கேட்பான். இந்த சவுளுடைய ஆவி பாருங்க, எதற்காக மன்னிப்பு கேட்டான் தெரியுமா? இவன் ராஜ்யம் இவனை விட்டு போயிருமோ, சாமுவேல் மட்டும் இவனை பகைச்சிட்டா ராஜ்யம் இவனை விட்டு போய்விடுமோ, ராஜ்யம் போய்விடக் கூடாது என்பதற்காக மன்னிப்பு கேட்கிறான். இந்த சுயம் இருக்கிறவங்க மன்னிப்பு கேட்டாங்கன்னா அவங்க கேட்கறதுக்கு ஒரு காரணம் இருக்கும், அவனை விட்டு போயிடுமோ என்பதற்காக கேட்பான். சுயத்தை சாகடிக்காத மனுஷன் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். இனி 30ஆவது வசனத்தை வாசிங்க. அதற்கு அவன், நான் பாவம் செய்தேன், இப்போது என் சனத்தின் மூப்பருக்கு முன்பாகவும் இஸ்ரவேலுக்கு முன்பாகவும் நீர் என்னை கனம் பண்ணி நான் உம்முடைய தேவனாகிய கர்த்தரை பணிந்து கொள்ளும்படிக்கு என்னோட கூட திரும்பி வாரும் என்றான். முதல்ல தவறை ஒத்துக்கொள்ளாதது சுயம், இரண்டாவது தனக்கு உண்டான ஸ்தானம் போய்விடுமோ என்பதற்காக மன்னிப்பு கேட்டது சுயம், மூன்றாவது இப்ப எல்லாரும் நிக்கிறாங்க, இஸ்ரவேலின் மூப்பர்கள் சர்வ சங்க சபையும் நிக்குது. சவுல் ராஜா சாமுவேல்ட்ட சொல்றான் குசு குசுன்னு, சரி சாமுவேல்,
சரிதா நீ சொல்றது சரிதா நான் ஒத்துக்கற மன்னிப்பு கேட்டுகிட்ட இப்போ நீ மௌனமா என் கூட வா ஜனங்க முன்னுக்கு எனக்கு அவமானம் ஆயிடும் ஜனங்க என்ன மதிக்காம போய்டுவாங்க எல்லாரும் என்ன மதிக்காம மதிக்கத்தக்கதான ஒரு ராஜாவா நான் இருக்கறேன் இப்போ நீ பேசாம பேசாம என் கூட வா இப்போ வா இந்த சுயம் இருக்கறவங்க தன்னுடைய கௌரவத்தை நாலு பேர் மத்தியில இறக்க விடாம தாழ்மைப்படுத்தாம வச்சுக்கிட்டே இருப்பாங்க கர்த்தர் இப்படிப்பட்ட சுபாவத்தெல்லாம் விரும்புகிறவர் இல்ல வேதம் சொல்லுகிறது தேவன் ஒருவனை சிட்சிக்க காரணம் அவனை கர்த்தர் நேசிக்கிறார் கரங்களை உயர்த்தி ஆமேன் சொல்லுவோமா இஃப் காட் லவ்ஸ் யூ ஹி வில் டெஃபினெட்லி ரிபியூக்ஸ் யூ ஆண்டவர் நேசிக்காத மனுஷன் ஆண்டவர் சிட்சிக்க தேவையில்லை இப்போ ஆண்டவர் சிட்சிக்கிற நேரத்துல இவன் சொல்றான் மௌனமா இருங்க என் மானம் போயிடும் இந்த மானம் போயிரும்ன்ற உட்கார்ந்திருக்கான் பாருங்க ஊழியத்திலையும் சபையிலையும் அவன் சுயமுடையவன் மானம் போயிரும் மானம் போயிரும் தேவ பிள்ளைகளே இந்த மானத்தை காப்பாத்த நினைக்கிறவன் சுயத்துல முத்தினவன் இப்போ வா அமைதலா வா இஸ்ரவேலின் ஜனங்கள் எல்லாரும் என்ன நினைப்பாங்க நீ மௌனமா வா கர்த்தருடைய பிள்ளைகளே நாலாவதாக இவனுடைய வாழ்க்கையில சுயம் பொறாமையாக மாறியது ஜனங்கள் மத்தியில கௌரவத்தை காப்பாத்துறது மட்டும் இல்ல இப்ப பொறாமை அந்த சுயத்துக்குள்ள இருந்து வருது யார் மேல தாவீதின் மேல இந்த தாவீது என்னைக்கு கோலியாத்த கொண்டானோ அன்னையிலிருந்து தாவீது மேல சவுலுக்கு காய்மர மகாரமான பார்வை வாசிக்கலாம் 1 Samuel 18:9 அன்னால் முதற்கொண்டு அன்னால் முதற்கொண்டு சவுல் தாவீதை காய் மகாரமாய் பார்த்தான் பொறாமையா பார்த்தான் சுயம் உனக்குள்ள இருந்துச்சுன்னா உன்னை விட அதிகமா ஒருத்தன் வளரும் போது உனக்கு என்ன அங்க வரும் பொறாமை வரும் இந்த பொறாம சுயத்திலிருந்து வருது என்பதை மறந்துடாதீங்க காய் மகாரமாய் பார்த்தான் செலுடைய பார்வை சவுளின் ஆவிகளாக நம்மளை காய் மகாரமாய் பார்க்கும் அந்த பார்வைக்கு நீங்க விடுதலை பெற வேண்டும் அல்லது நீங்களும் கூட சிலரை காய் மகாரமாய் பார்க்க காரணம் உங்களுடைய சுயமாய் இருக்கும் என்பதை மறவாதிருங்கள் அடுத்த 5வதாக இந்த சுயம் இவனுக்குள்ள வளர 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 இவனுக்குள்ள பயம் வர ஆரம்பிச்சிருச்சு 1 Samuel 18:12 கர்த்தர் தாவீதோடு கூட இருக்கிறார் என்றும் கர்த்தர் தாவீதோடு கூட இருக்கிறார் என்றையும் தன்னை விட்டு விலகி போனார் என்றும் தன்னை விட்டு விலகி போனார் என்பதையும் சவுல் கண்டு தாவீதுக்கு பயந்து தாவீதுக்கு பயந்தான் சுயம் உனக்குள்ள வந்துருச்சுனா கொஞ்ச நாள் போக 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 உனக்கு ஒரு பயம் வர ஆரம்பிக்கும் பயம் ஒரு சமாதானம் இருக்காது ஒரு தைரியம் இருக்காது எந்த நிமிஷத்திலும் ஏதாவது நடந்துருமோ என்கிற ஒரு பயம் உன்னை ஆளுகை செய்து கொண்டே இருக்கும் பிரைஸ் தி லார்ட் கர்த்தருடைய பிள்ளைகளே 6வதாக இந்த சுயம் அவனுக்குள்ளே வளர வளர என்ன நடந்துச்சு தெரியுமா அவனுடைய ஆவிக்குரிய நிலைமை அவன் அபிஷேகம் கர்த்தரே அவனை விட்டு விலகி போன உடனே அவனை ஒரு பொல்லாத ஆவி ஆட்கொள்ளுது 1 Samuel 18:10 வாசி மறுநாளிலே தேவனால் விடப்பட்ட பொல்லாத ஆவி சவுலின் மேல் இறங்கிற்று அவன் வீட்டுக்குள்ளே தீர்க்க தரிசனம் சொல்லிக் கொண்டிருந்தான் அப்பொழுது தாவீது தினந்தோறும் செய்கிறபடி தன் கைகளினால் சுரமண்டலத்தை வாசித்துக் கொண்டிருந்தான் சவுலின் கையிலே ஈட்டி இருந்தது கர்த்தருடைய பிள்ளைகளே சவுலுக்குள்ளே தேவனால் வரவிடப்பட்ட ஒரு பொல்லாத இந்த ஆவி பிசாசு வந்து பிடிக்கல கர்த்தரே இவங்குள்ள ஆவியை விட்டார் எதனால இவன் சுயம் அங்க கொண்டு போயிருச்சவன் கர்த்தர் அவனை விட்டு விலகிட்ட உடனே ஆண்டவரே ஒரு பொல்லாத ஆவியை அவனுக்கு அனுப்புறாரு ஏன் இவன் சுயத்துக்காக இவன் சுயத்தை உடைக்கணும் என்பதற்காக கர்த்தருடைய பிள்ளைகளே அந்த ஆவியை துரத்த
எந்த தாவீது மேல பொறாம கொண்டானோ அதே தாவீதை வெச்சதா சுரமண்டலத்தால் அந்த ஆவியை தரத்த கத்தர் வைத்தா. ஒரு ஆமீன் சொல்ல மாட்டீர்களா? ஒருவேளை உங்கள் மேல பயங்கரமான சவுலின் ஆவிகள் பயங்கரமா சீறிக்கிட்டு இருக்கலாம். இன்னைக்கு கர்த்தர் சொல்றாரு, உன் சுரமண்டலத்தை இன்னைக்கு உன் கையில எடு. ஹலேலூயா. அதை உன் கையில எடுக்கும் பொழுது அந்த சத்துருக்களை கர்த்தர் நமக்கு சார்பாக மாற்றுவார், நம்ம பாதபிடத்துல வந்து போட வைப்பார். இந்த சுயம் அவனுக்குள்ள அசுத்த ஆவியை உள்ள வரவழைத்தது. அந்த ஆவி உள்ள பூந்த உடனே அடுத்து ஏழாவது அவனுக்கு நடந்தது என்ன தெரியுமா? அவனுக்கு நடந்தது என்ன தெரியுமா? அவன் ஒரு கொலைக்காரனாய் மாறினான். கொலைக்காரனாக மாற ஆரம்பித்தான். He became a murderer. வாசிக்கலாமா 1 சாமுவேல் 18 அதே 11வது வசனம். அப்பொழுது சவுல் தாவீதை சுவரோடே சேர்த்து உருவ குத்தி போடுவேன் என்று ஈட்டியை அவன் மேல் எரிந்தான். ஆனாலும் தாவீது விலகி 2 தரம் அவனுக்கு தப்பினான். கையை உயர்த்தி ஆமென் சொல்ல மாட்டீங்களா? சுயம் உனக்குள்ள வளர ஆரம்பிச்சிருச்சுனா தவற மறைக்க ஆரம்பிச்சு உன்னை கொண்டு போய் எங்க விடுது? பாரு, உன்னை ஒரு கொலகாரனா விடுது. சுயத்துக்கு இன்னைக்கு சாகுங்க. யார் தெரியுமா சுயத்துக்கு செத்தவன்? தாவீது சுயத்துக்கு செத்தவன். தாவீது தன்னுடைய வாழ்க்கையில அவனும் பாவம் செய்தான், எத்தனை இடத்திலே விழுந்தான், எத்தனையோ பாவங்களை செய்தான். தாவீது மட்டும் நீதிமான் கிடையாது, தாவீதும் பாவிதான். ஆனா தாவீதின் இடத்துல சுயம் இல்லை. தாவீதுடைய வாழ்க்கையை கொஞ்சம் பார்ப்போம். 1 சாமுவேல் 2 சாமுவேல் 12:7 வாசிக்கும் போது இங்கே நாத்தான் தீர்க்க தரிசி தாவீதை சந்திக்க வரார். எப்படி சாமுவேல் சவுலை சந்திக்க வந்தானோ அப்படி நாத்தான் தாவீதை சந்திக்க வருகிறார். காரணம் என்ன? விபச்சாரம் பண்ணிட்டாரு. தம் மனைவி உயிரோடு இருக்கையில் வேறு ஒரு மனைவியை, வேறு ஒருவனுடைய மனைவியை, அவனை கொலை செய்த அந்த மனைவியை தனக்கு மனைவியாக மாற்றிக்கொண்டார் தாவீது. யோசிச்சு பாருங்க, தாவீது என்ன அவ்வளவு ரைச்சியஸா? தாவீது அவ்வளவு பெரிய உத்தமம் கிடையாது. ஆனா தாவீது இந்த பாவத்தை செஞ்சிட்ட பிற்பாடு நாத்தான் வராரு. இந்த நாத்தான் நேரடியா சொல்றாரு, ஒரு ஓமையை சொல்றாரு. இப்படி ஒருத்தன் தப்பு பண்ணா, இப்படி ஒரு தப்பு பண்ணா, இப்படி ஒரு தப்பு பண்ணா, நீ என்ன பண்ணுவீங்க, நீ என்ன நியாய தீர்ப்பு கொடுப்பீர் என்று நாத்தான் தீர்க்க தரிசி தாவீதே கேட்டப்ப தாவீதுக்கு ஒரே கோபம், யாரவன் அப்படி செஞ்சவன், அவனை விட்டக்கூடாதுன்னு சொல்லி சாகடிக்கணும் என்று தாவீது சொல்லும் போது நாத்தான் சொல்லுகிறான், நீ தான் அந்த மனுஷன். வாசிங்கள் 2 சாமுவேல் 12:7. அப்பொழுது நாத்தான் தாவீதை நோக்கி, நீயே அந்த மனுஷன், நீயே அந்த மனுஷன். இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், நான் உன்னை இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணி உன்னை சவுலின் கைக்கு தப்புவித்து. கர்த்தருடைய பிள்ளைகளே, உன்னை நான் ராஜாவா அபிஷேகம் பண்ணினே, நீ எங்க இருந்த ஆடு மேய்ச்சினவனா இருந்த, இன்னைக்கு எங்க நிக்கிற? இன்னைக்கு உன்னுடைய வாழ்க்கையில இந்த ஒரு பாவத்தை செஞ்சிட்டேன்னு சொல்லும் போது தாவீது என்ன தெரியுமா செஞ்சான்? தாவீது மனஸ்தாபப்பட்டான். எல்லாரும் சொல்லுங்க, தாவீது மனஸ்தாபப்பட்டான். He was convicted. நேரடியாய் சொல்லும்போது நீ தான் அந்த மனுஷன் சொல்லும்போது அவன் தன்னை தாழ்த்தினான். பாருங்க, அங்கதான் அவனுடைய சுயம் இல்லை என்பதை நாம் அறிந்து கொள்கிறோம். There was no self in him. He humbled himself and convicted and he accepted. அவன் தன்னை தவற ஒத்துக்கிட்டான். பாருங்க, அங்கதான் கர்த்தர் அவனை ஆசீர்வதிக்க ஆரம்பித்தார். அதே தவற இங்கே சாமுவேல் மூலமா சவுலுக்கு சொல்லும்போது சவுலுக்கு தாழ்மை வரல, அதை நீதிகரித்து நீதிகரித்து நீதிகரித்தே பேசினானே தவிர ஒத்துக்கல. ஆனா தாவீது ஒத்துக்கொண்டா. ஒத்துக்கிட்டு தேவனிடத்துல புலம்பி அழுத சங்கீதம் தான் 51வது சங்கீதம். அந்த விபச்சார பாவத்துல விழுந்து தன்னை சுத்திகரிப்பதற்காகத்தான் 51வது சங்கீதம் பிறக்கிறது. கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்னும் வேறு சில காரியங்களில் எப்படி தாவீதுக்குள்ளே சுயமில்லைன்னு சொல்ல முடியும் தெரியுமா? தாவீதனுடைய வாழ்க்கையில சவுல
ஓளை செய்வதற்கு எத்தனை சந்தர்ப்பம் கிடைச்சிச்சு தெரியுங்களா? தாவீது சாதாரண இல்ல, தாவீது கூட நின்ற சேனை பலமான சேனை. தாவீது நினைச்சா சவுலை என்னைக்கோ காலி பண்ணிருக்கலாம், ஆனா தாவீது சுயம் இல்லாதவன், தனக்கு விரோதமாக அவன் நடக்கிறான் என்று தெரிஞ்சிருந்தோம். அவன் எதை தெரியுமா கனமணினா? அபிஷேகத்தை கனமணினா. எல்லாரும் சொல்லுங்க, அபிஷேகத்தை கனம் பண்ணினான். தனக்குள்ள இருக்கிற சுயத்தை எப்படி தெரியுமா சாகடிச்சா? அபிஷேகத்தை பார்த்து சாகடிச்சான். இன்னைக்கு உங்க மேல சீறி பாஞ்சிக்கிட்டு இருக்கிற சில மனுஷர்களை உங்களுக்கு பார்க்கும் போது ஒரு சில நேரம் கோபம் வரும், ஆனா நீ அவங்க மேல இருக்கிற அபிஷேகத்தை பாரு. கர்த்தர் உன்னை தாழ்மையாய் நடக்க வைப்பார். ஒரு ஆமீன் சொல்ல மாட்டீங்களா? ஒரு நாள் தாவீது ஒளிஞ்சு மறைஞ்சு ஆதுலாம் என்கிறதான கெபிக்குள்ள போய் ஓடி ஒளிஞ்சு உள்ள மனுஷங்க மறைஞ்சிக்கிட்டு இருக்கிறார். சவுல் தற்செயலா ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு அதே ஆதுலாம் குகைக்கு போறார். ரெண்டு பேரும் ஒரே குகையில தாவீது பார்த்தார், இதாண்டா சமயம், இந்த சவுலை இன்னையோட முடிச்சு கட்டிடலாம்னு நினைக்கல. என்ன தெரியுமா சொன்னார் தாவீது? தன்னுடைய சுயத்தை சாகடிச்ச சம்பவங்களை நான் உங்களுக்கு சொல்றேன். ஒன்று சாமுவேல் 24:6 வாசிங்க. How did David was selfless? எப்படி தன் சுயமில்லாதவனாக இருந்தான் என்பதை காட்டுகிறேன். அவன் தன் மனுஷரை பார்த்து கர்த்தர் அபிஷேகம் பண்ணின என் ஆண்டவன் மேல், இந்த சவுலின் மேல் என் கையை போடும்படியான இப்படிப்பட்ட காரியத்தை நான் செய்யாதபடிக்கு கர்த்தர் என்னை காப்பாராக. அவர் கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர். He is a man who anointed by God. என்ன ஒரு செல்ஃப்லெஸ் பாருங்க தாவீதுக்குள்ள. பக்கத்தில் இருக்கிற சவுல் போட்டுட்டு அவ்வளவுதான், இனி அவனை துரத்துறதுக்கு யாருமே இல்ல, அவனை எதிர்த்து நிக்க யாரும் இல்ல. அவனுக்கு கிடைச்ச சந்தர்ப்பத்தில் அவன் சொல்றான், என் கையை இந்த சவுள் மேல போட நான் எப்படி துணிவேன், இவன் கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவன். ஆனா அதே சவுள் தாவீதை துரத்தும் போது தாவீது மேல இருக்கிற அபிஷேகத்தை சவுள் பார்க்கல. சுயம் இருக்கிற மனுஷன் அபிஷேகத்தை கண்ணம் பண்ண மாட்டான். செல்ஃப் இருக்கும்னா அவன் ஒரு மனுஷன் மேல இருக்கிற தேவனுடைய அபிஷேகத்தை கண்ணம் பண்ண மாட்டான். The anointing of a person's life is very very much important. You have to honor, you have to obey. கர்த்தருடைய பிள்ளைகளை இன்னொரு சம்பவத்தை மட்டும் காட்டி முடிக்கிறேன் பாருங்க. இந்த தாவீதுக்கு இன்னொரு வாய்ப்பு கிடைச்சு. என்ன வாய்ப்பு தெரியுமா? இந்த சவுலை அந்த கெபியிலிருந்து வெளியே வந்த உடனே என்ன தெரியுமா செஞ்சாரு சவுலு? பொத்துன்னு காலில் விழுகிறார் தாவீது காலில். தாவீதே, நான் உனக்கு பொல்லாப்பு செஞ்சிட்டேன். தாவீதே, நீ என்ன கொலை பண்ணாம இந்த நேரத்துல விட்டியே, நீ அபிஷேகத்தை கனமணியேன்னு அந்த நேரத்துல உளுந்து பிறண்டு ஒரு மாறி நடிச்சாரு. அதான் அந்த சுயமன்ற ஆவி. முதல்ல பார்த்தோம்ல, தன்னுடைய அந்தஸ்து போகக்கூடாதுன்னு கேட்ட மன்னிப்பு அந்த ஆவி இங்க வந்து இருக்கு. அதே இடத்துல நடிக்கிறான் தாவீது கிட்ட, என்ன மன்னிச்சிரு, நான் உனக்கு பொல்லாப்பு செஞ்சிட்டேன், நான் இனிமேல உனக்கு தவறு செய்ய மாட்டேன்னு சொன்னான். ஆனா தேவனே பிள்ளைகளே, அவன் மன்னிச்சு விட்டு அந்த அடுத்த செகண்ட்ல இருந்து திரும்ப சவுல் தாவீதை துரத்த ஆரம்பித்தான். வேட்டையாட நினைத்தான். அந்த துரோகத்தை தாவீது உணர்ந்து கூட சவுளை கொலை செய்யவில்லை. துரோகம் மன்னிப்பு கேட்டு ஒப்புரவார மாதிரி ஆன, ஆனா பிற்பாடு நீ என்ன வேட்டாட ஆரம்பிச்சு என்ன திரும்பி தாவீதுக்கு சவுல் மேல கோபம் வரல. ஆண்டுடைய பிள்ளைகளே, புதிய ஏற்பாட்டு சத்தியம் சொல்கிறது, உன் சத்துரு இடறினால் நீ சந்தோஷப்படக்கூடாது. இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றாரு, சுயம் உனக்குள்ள இன்றைக்கு சாம்பலாய் மாறுவதாக.
தாவீது தன்னுடைய வாழ்க்கையிலே சுயத்தை சாகடித்த மனிதனாய் வாழ்ந்ததனால தாவீதை கர்த்தர் ராஜாவாக மாற்றினார். அவன் தலையின் மேல் கிரீடம் சென்றது. God honored David. ஆனால் சவுல் அபிஷேகம் பண்ணப்படாதவனை போல அவனுடைய ஈட்டி அவமதிக்கப்பட்டு செத்தான். இன்றைக்கு கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையிலே கேட்கிறார், If you are an anointed, நீ அபிஷேகம் பண்ணப்பட்ட வாலிபனா, அபிஷேகம் பண்ணப்பட்ட தேவனுடைய தாசனா, அபிஷேகம் பண்ணப்பட்ட ஊழியனா, விசுவாசிகளா? Honor the anointing over your life. Honor the anointing over the other's life. That is called selfless. If you don't honor the anointing over the other's life, or even you don't honor the anointing over your own life, you are living in self. சுயத்திலே வாழ்ந்துகிட்டு இருக்கிற இன்னைக்கு கர்த்தர் சவுலின் ஆவிகளுக்கு நம்மளை தப்பிக்க வைப்பாராக. ஹல்லேலூயா. இரண்டு முறை கொலை செய்ய நினைத்தான் தாவீது, இரண்டு முறையும் விலகி தப்பித்தான். இன்னைக்கு ஆண்டவர் சவுலின் ஆவிக்கு தப்புற ஒரு அபிஷேகத்தையும், தாவீது மேல இருந்த புத்திமானின் அபிஷேகத்தையும், ஞானமுள்ள தாழ்மையின் அபிஷேகத்தையும், சுயமில்லாத ஒரு ஜீவியத்தையும் கர்த்தர் இன்னைக்கு நம்ம இடத்துல தர, நம்மளை ராஜாவாக அவர் உயர்த்த தேவனிடத்தில் இன்றைக்கு நாம் நம்மை ஒப்பு கொடுக்க போகிறோம். எத்தனை பேர் ஆயத்தமா இருக்கிறீங்க? கண்களை மூடி நாம் ஜெபம் செய்ய ஆரம்பிப்போமாக. ஹல்லேலூயா. ஒரு விடுதலையின் நேரம் இது. It is a time of deliverance. It is a time of healing. It is a time of prophecy. இது ஒரு தீர்க்க தரிசனம், இது ஒரு சுகத்தின், இது ஒரு விடுதலையின் நேரமாக இது மாறுகிறது. யார் யாருடைய சரீரத்தில் வேதனைகள், போராட்டங்கள், பிரச்சனைகள், குடும்பத்தின் சூழ்நிலைகளின் சவுளின் ஆவிகள் சுயம் உனக்குள்ளே போராடி கொண்டிருக்கிறதோ, இன்னைக்கு ஆண்டவர்ட்ட சொல்லு, ஆண்டவரே deliver me. ஒரு விச கைகளை உயர்த்தி சொல்லுங்க. ஒருவேளை சவுளுக்குள்ள இருக்கிற சுயம் எங்குள்ள இருக்குன்னா, அவன் மறைக்கிறது போல நான் மறைக்கிறேனா, அந்த தப்பை நீதிகரிக்கிறதுக்கு நான் எதையாவது ஒரு ஆவிக்குரிய விஷயத்தையே சொல்லி மழுப்புறனா? ஆண்டவரே, நான் சவுளா மாறி கொலைபாதகன் இடத்துக்கு போயிடக்கூடாது. எனக்குள்ள நீங்க பொல்லாத ஆவிகளை அனுப்புகிற அளவுக்கு நான் போயிடக்கூடாது. நான் ஒரு தாவீதை போல, நான் தான் நீதான் அந்த மனுஷன் என்று சொல்லும் போது தன்னை தாழ்த்தினானே, அந்த தாழ்வு எனக்குள் வருவதாக. பெருமை ஒரு மனுஷனை தேவனுக்கு முன்பாக நிற்க விடாது. கண்களை மூடி நாம் எல்லாரும் எழுந்து நின்று தேவ சமூகத்தில் செபிப்போம். ஹல்லேலூயா. நீங்கதான் எல்லாமே, உம் ஏக்கம்தான் எல்லாமே, சித்தம் செய்யணுமே செய்து முடிக்கணுமே, சித்தம் செய்யணுமே செய்து முடிக்கணுமே, நீங்கதான் எல்லாமே, உம் ஏக்கம்தான் எல்லாமே. உன் கரத்தை பிடிச்ச ஆண்டவர் உன்னை கைவிட மாட்டார். சுயத்தை சாகடிக்கிறேன் என்று சொல்வாயா? கையை உயர்த்தி சொல்லுங்கள், ஆண்டவரே என் சுயத்துக்கு நான் சாகிறேன். I die for myself. நான் சாகிறேன் ஆண்டவரே. என் வாழ்க்கையில நான் உண்மையை உண்மையா சொல்லணும். தீர்க்க தரிசிகள் எங்களை கண்டிக்கும் பொழுது அவர்கள் மேல இருக்கிற அபிஷேகத்தை கனமணி உண்மையை நாங்கள் சொல்லி ஒப்புரவாக வேண்டும். சவுளுடைய ஏமாத்துகிற ஆவி, ஸ்தானத்தை காப்பாற்ற தன்னுடைய சுயத்தை பேச வைக்கிற ஆவி எங்களுக்குள்ளே வேண்டாம். ஓம் லிந்தரல ரகதுடமயந்துடாயம்மனா. பிசாசுகள் சவுளை பிடித்தது போல உன்னை ஒருவேளை பிடித்திருக்கலாம். அசுத்த ஆவி
சவுளை பிடித்தது போல உன்னை பிடித்திருக்கலாம். தேவனுடைய பிள்ளையே, உன்னை வாழ்க்கையில மரணத்தின் வல்லமைகள் தேடி தேடி சவுளை சவுளின் குள்ளாக இருந்த அந்த பொல்லாதாவி தாவீதை தேடி வந்தது போல உன்னை தேடி வரலாம். இன்னைக்கு ஆண்டவர் உனக்கு சொல்ற வார்த்தை, நான் உன்னை விடுவிக்கிறேன், நான் உன்னை விடுவிக்கிறேன். I am going to deliver you. I am going to heal you. I am going to bless you, says the Lord. Let the anointing, let the power of God to overcome Saul. David mele irund abhishegam, Saulai jeikkira abhishegam, indrikku and abhishegam o mele varuvadaga. கண்களை மூடி ஜெபிக்க ஆரம்பிக்கலாம். கர்த்தாவே விடுதலை செய்யும், என்னை சவுளுடைய பார்வைக்கு விடுவியும், கட்டுகளுக்கு விடுவியும், பொல்லாத ஆவிக்கு விடுவியும். என் சுயத்துக்கு நான் சாகணும். ஓ ஹல்லேலூயா. தேவனுடைய மகிமை இறங்க ஆரம்பிக்கிறத நான் உணர்றேன். உங்க வீட்டுக்குள்ள ஒரு தேவ பிரசன்னம் இறங்க ஆரம்பிக்கிறத நான் உணர்றேன். Wow, what a glorious presence of God is just hovering our place, your houses tonight. Let there be testimonies after testimonies. சாட்சிகளுக்கு சாட்சிகளாய் இன்றைக்கு கர்த்தர் இந்த ராத்திரி வேளையிலே அநேக சாட்சிகளை எழுப்புவாராக. நீ உன் சுயத்தை சாக ஒப்பு கொடுத்ததுனால இன்னைக்கு அவர் உன்னை விடுதலை ஆக்குகிறார். ரந்தர பௌஷம்ப மதனகத. தேவன் இன்னைக்கு உன்னை விடுதலை ஆக்கணும்னு சொல்றவங்க மட்டும் கையை உயர்த்தி ஜெபிக்க ஆரம்பிங்க பார்க்கலாம். ஓபன் யுவர் மவுத், ஸ்பீக் டு தி லார்ட். ஓபன் யுவர் மவுத், ஸ்பீக் டு தி லார்ட். லார்ட் ஃபர்கிவ் மீ. என்னை விடுவிக்கும்படியாக நான் இடத்திலே மன்னிப்பு கேட்கிற ஆண்டவரே, ஏதோ என் ஸ்தானத்தை காப்பாத்தல்ல, நீரங்கனை விடுவிக்கணும். அபிஷேகம் பண்ணப்படாதவனை போல சவுள் மரித்தான். அந்த சுயம் அவனை எங்கே கொண்டு சென்றது பார்த்தீர்களா? இன்னைக்கு கர்த்தர் உன்னை விடுவிக்கும்படி கண்களை மூடி ஒப்பு கொடுக்க ஆரம்பி. ஆண்டவரே, நான் மீறி மீறி நடக்கிறேன், உங்க வசனத்துக்கு மீறி நடக்கிறேன், நீங்க சொல்வதை 100% கீழ்படியாம வாழ்ற ஆண்டவரே, என்ன நீங்க விடுவிக்க மாட்டீங்களா? என்ன நீங்க விடுவிக்க மாட்டீங்களா? என்ன நீங்க விடுவிக்க மாட்டீங்களா? ஓ ரி அம்மர பலதல மசந்தனமணி. ஆண்டவரே, சவுல் எங்களுடைய வாழ்க்கையில பல மனிதர்கள் ரூபத்தில் எழுமி நிற்கிறான். ஆண்டவரே, அன்றைக்கு தாவீது சவுள் மேல இருக்கிற அபிஷேகத்தை கனமணினான், ஆனால் சவுள் தாவீது மேல இருக்கிற அபிஷேகத்தை கனமண்ணல. இந்த உலகத்துல நாங்க நிறைய பேரை கனம் பண்றோம், அவங்க எங்களை திரும்பி கனம் பண்ணணும் என்று எதிர்பார்த்த பொழுது அவங்க எங்களை கனம் பண்ணலை. ஆண்டவர, என்று எங்க சுயம் எங்களுக்கு மேலே எழும்பியதே. ஓ சந்துரபல துனியா, இந்த காலத்துல நீங்க ஒருத்தர் தான் எங்களுக்கு நம்பத்தக்கவ, நீங்க ஒருத்தர் தான் எங்களுக்கு நம்பிக்கைக்கு உரியவரப்பா. ஓ ஹல்லேலூயா. நம்பத்தக்கவர் நீர் ஒருவர்தானே, உண்மை உள்ளவர் நீர் ஒருவர்தானே, நம்பத்தக்கவர் நீர் ஒருவர்தானே, உண்மை உள்ளவர் நீர் ஒருவர்தானே. பொய் சொல்லிடு, நீர் மனிதனல்ல, மனமாறிடு, மனு புத்திரனல்ல, பொய் சொல்லிடு, நீர் மனிதனல்ல, மனமாறிடு, மனு புத்திரனல்ல, நீர் செய்வதை தடுப்பவன் யாரும் இல்ல, நீர் செய்வதை தடுப்பவன் யாரும் இல்ல, எல்ஷடாய் தெய்வமே, சர்வ வல்லமை உள்ளவரே, யெகோவா தேவனே, என்னை பெருக செய்பவரே,
சவுல் அவனை நம்பினான் இவனை நம்பினான் ஆனால் எல்லார அவனுக்கு உண்மையா இருந்தாங்க தாவீது எல்லாரே நம்பினான் ஆனால் சவுல் அவனுக்கு துரோகம் தான் செய்தான் ஆண்டவரே நாங்க உங்களை மட்டும் நம்பறோம் எங்க சுயத்தை சாகடிங்கன்னு சொல்லி கேப்பீங்களா கர்த்தருடைய இப்பொழுது விடுதலைக்காக நாம் ஜெபிக்க போகிறோம் நல்ல கரங்களை தட்டின வண்ணமாய் விடுதலைக்கு ஒரு நேரமாக நல்ல கரங்களை அசைத்து தட்டி ஹல்லேலூயா கம் ஆன் பீப்பிள் விடுதலை நேரம் இது சத்தரமணியந்தரலரதுனா நம்ப தக்கவர் நீர் ஒருவர் தானே உண்மை உள்ளவர் நீர் ஒருவர் தானே நம்ப தக்கவர் நீர் ஒருவர் தானே உண்மை உள்ளவர் நீர் ஒருவர் தானே பொய் சொல்லிடு மனிதனல்ல மனமாறிடு மனு புத்திரனல்ல பொய் சொல்லிடு நீர் மனிதனல்ல மனமாறிடு மனு புத்திரனல்ல நீர் செய்வதை தடுப்பவன் யாரும் இல்லை நீர் செய்வதை தடுப்பவன் யாரும் இல்லை எல்ஷடாய் தெய்வமே சர்வ வல்லமை உள்ளவாரே யெகோவா தெய்வமே என்னை பேருக செய்பவரே எல்ஷடாய் தெய்வமே சர்வ வல்லமை உள்ளவாரே தெய்வமே என்னை பேருக செய்பவரே நம்ப தக்கவர் நீர் ஒருவர் தானே உண்மை உள்ளவர் நீர் ஒருவர் தானே சொல்லு நம்ப தக்கவர் நீர் ஒருவர் தானே உண்மை உள்ளவர் பொய் சொல்லிடு நீர் மனிதனல்ல மனமாறிடு மனு புத்திரனல்ல பொய் சொல்லிடு மனிதனல்ல மனமாறிடு மனு புத்திரனல்ல நீர் செய்வதை காட்டுப்பவன் யாரும் இல்லை நீர் செய்வதை Come on people நீர் செய்வதை காட்டுப்பவன் யாரும் இல்லை கையை தட்டி நீர் செய்வதை காட்டுப்பவன் யாரும் இல்லை நீர் செய்வதை காட்டுப்பவன் யாரும் இல்லை எல்ஷடா தெய்வமே சர்வ வல்லமை உள்ளவாரே யெகோவா தெய்வமே என்னை பேருக செய்பவரே எல்ஷடா தெய்வமே சர்வ வல்லமை உள்ளவாரே யெகோவா தெய்வமே என்னை பேருக செய்பவரே வாக்கு தத்தம் செய்தவர் வாக்கு மாறுமோ வாக்குத்தம் செய்தவர் வாக்கு மாறுமோ இல்லை இல்லை ஒரு போதும் இல்லை 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 ஒரு நாளும் இல்லை இயேசு வாக்கு மாறாதவர் இயேசு வாக்கு மாறாத வாயை திறந்து சொல்வோம் வாக்கு மாறாத வாக்கு மாறாதவர் வாக்குத்தம் செய்தவர் மாறுமோ வாக்கு தத்தம் செய்தவர் இல்லை இல்லை ஒரு போதும் இல்லை 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 ஒரு நாளும் இல்லை 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 ஒரு போதும் இல்லை 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 ஒரு நாளும் இல்லை இயேசு வாக்கு மாறாதவர் இயேசு வாக்கு மாறாதவர் அந்த வார்த்தையை சொல்வோம் வாக்கு மாறாதவர் அமேன் அமேன் வாக்கு மாறாதவர் நம்ப தக்கவர் நீ ஒருவர் தானே உண்மை உள்ளவர் நீ ஒருவர் தானே நம்ப தக்கவர் நீ ஒருவர் தானே உண்மை உள்ளவர் நீ ஒருவர் தானே பொய் சொல்லிட நீ மனிதனல்ல மனமாறிடு பொய் சொல்லிட நீ மனிதனல்ல மனமாறிடு மனு புத்திரனல்ல நீர் செய்வதை தடுப்பவன் யாரும் இல்லை நீர் செய்வதை தடுப்பவன் எல்ஷடா தெய்வமே
சர்வ வல்லமை உள்ளவரே யெகோவா தெய்வமே என்னை பேருக செய்பவரே எல்ஷடாய் தேவ மகிமை இறங்க ஆரம்பிக்கிறது வீட்டுக்குள்ள தேவனுடைய பிரசன்னம் இறங்க ஆரம்பிக்கிறது எல்லா சுத்த வல்லமைகள் வெளியே வருவதாக மரணத்தின் ஆவிகளே செய்வினையின் ஆவிகளே சூனியத்தின் ஆவிகளே தேவ மனுஷன் கட்டளை கொடுக்கிற எங்கே எங்கே நீ மறைந்து நிற்கிறாயோ அங்கே எல்லாம் கர்த்தருடைய வாக்கு தத்தம் இறங்குகிறது சவுளின் ஆவிகளே சவுளின் ஆவிகளே சவுளின் ஈட்டியே வா வெளியே நசையனாகி இயேசுவின் நாமத்தில் வெளியே வா மரணத்தின் கட்டுகளை கர்த்தர் அவிழ்க்கிறார் I command the spirit of death to leave you in the name of Jesus. I command you to get out in the name of Jesus. All the infirmities, all the bondages, I command you to get out in the powerful name of our Lord Jesus. I command the spirit of slumber to get out in the name of Jesus. Out! வெளியேறுவாயாக. இயேசுவின் நாமத்தினாலே நீ வெளியேறுவாயாக. கர்த்தருடைய அக்கினி இறங்குகிறது வியாதியை கொண்டு வந்த ஆவியே வியாதியை கொண்டு வந்த ஆவியே இயேசுவின் நாமத்தினாலே வெளியே வருவாயாக என் சத்தத்தை கேட்கிற எவ்விடத்திலும் தேவ மகிமை என் சத்தத்தை கேட்கிற எவ்விடத்திலும் தேவ மகிமை நீ போகிறது வாகனமோ வீடோ வேலை ஸ்தலமோ தேவாக்கினி இறங்குகிறது The power of the Lord is touching you now அந்த சவுளின் ஆவிக்கு நீ தப்புவாய் சவுளின் ஆவிக்கு நீ தப்புவாய் உன்னை துரத்தி வருகிற சவுளே உன்னை துரத்தி வருகிற சவுளே உன்னை துரத்தி வருகிற சவுளின் ஈட்டியே உடைவதாக break in the name of Jesus break in the name of Jesus இயேசுவின் நாமத்தினாலே உடைவதாக மந்திரிகாவிகள் சீன வல்லமைகள் எரிந்து வெளியே வருவாயாக அக்னி இறங்குகிறது யார் யார் மேல அந்த சவுளின் ஆவியின் தாக்குதல் யார் யார் மேல சவுள் துரத்துகிறானோ தேவன் உன்னை பார்த்து சொல்றார் நீ பயப்படாத நீ ஒரு தாவீது அபிஷேகம் சிரசில இறங்கும்படி ஜெபிப்பாயா அக்கினி இறங்கட்டும் இப்பொழுது இறங்க ஆரம்பிக்குது எஸ் The powerful anointing of the Lord is just beside you, my son. Rantama shakyama raka papapatidaniya karamase. Let the fire touch you. Let the fire touch you. Let the fire touch you. Let the fire of the Holy Ghost touch you. Let the anointing of the Lord touch you. Let the power of the Lord touch you. Shataka mandaramanase. இது ஒரு அபிஷேகத்தின் நேரம் ஊழியம் செய்யறவங்க எல்லாம் அபிஷேகத்தை பெற்றுகா இது ஒரு தாவீது மேல இறங்கி அபிஷேகம் சவுளின் ஈட்டிக்கு தப்புகிற அபிஷேகம் சவுளின் வல்லமைக்கு தப்புற அபிஷேகம் இப்போது அந்த அக்கினி இறங்கட்டும் இறங்குது சுயத்துக்கு சாகர் அபிஷேகம் சுயத்துக்கு சாகர் அபிஷேகம் இப்ப சபையில் இருக்கிற எல்லாரும் பெற்றுக்கோ சபையில் இருக்கிற எல்லாரும் பெற்றுக்கோ Receive the anointing of the Holy Ghost
ஊழியனை பெற்றுகோ, ஊழியனை பெற்றுகோ, ஊழியனை பெற்றுகோ, ஊழிய காரிய பெற்றுகோ. இதோ அக்கினி, இதோ அக்கினி. The power of the Lord is just coming upon you to overcome the power of Saul. சவுலின் வல்லமைகளை ஜெயிக்க ஒரு அபிஷேகம். இப்பொழுது அந்நிய பாஷையில கொஞ்ச நேரம் துதிக்க போகிறோம். ஊழியம் செய்யறவங்க எல்லாரும் அந்த அக்கினியை பெற்றுக்கணும். சுயம் சாகணும்னு கேளு. தாவீதின் மேல வைக்கப்பட்ட ராஜ கிரீடம் வேணும் என்று கேளு. Come on, this is your time. Close your eyes and receive the anointing. Om Mandara Ridana Dudamana Hashada Gadana Shandada Didana Amgada Dedana Shanduda Didana Dida Dunamara Randala Dudamarangada Randana Gadana Gadudamarangada Gadana இறங்க ஆரம்பிக்குது. உன் தலையில் அக்கினி, உன் தலையில் அக்கினி, உன் தலையில் அக்கினி, உன் தலையில் அக்கினி, உன் தலையில் அக்கினி. தாவீதை காப்பாற்றி அக்கினி. வீட்டுக்குள்ள மறைஞ்சிருக்கிற சைவனை வெளியே வா இயேசுவின் நாமத்தில். Out in the name of Jesus. நிம்பலரம் தல தூடமனம் தல தீகலரம் தல தூடமனம் சங்கல தூடமனம் தலரம் தல தீகலரம் தல தூடமனம் தீமனரம் தல தீகலரம் தல தீகலரம் தல தீகலரம் சிந்தல தீதமனம் தலரம் தல தூடமனம் தலரம் தலரம் தீகலரம் தல தீகலரம் தல தீகலரம் தல தீகலரம் சந்தல தூடமனம் தல ரத்தல தீகலரம் தல தூடமனம் அத்தல தூடமனம் தலரம் தல தீகலரம் தல தீகலரம் அக்ஷர தூடமனம் தலரம் தல தூடமனம் தலரம் தலரம் வல்லமை இறங்குவதாக ஹௌசலோ குடாயம் பரமாஷ்யாக்கியமனம் தலரம் Yes, the anointing fire. Akkiniye pettukolluvaya. Leedaradu namana madana kandaralara. Vo velai sthalathe, vo vyabarathe, vo pullaigala kattrudi akkini moodudu. Ini oruvanu vo pullaiye thodamudiyan. Ini oruvaru vo velaiye thodamudiyan. Ini oruvaru vo kudumbatha thodamudiyan. Kattaraagiya naan என் அபிஷேகத்தை ஓ மேல வைக்கிறேன். இப்ப அந்த அபிஷேகத்தை பெற்றுக்கோ. உனக்கு வர வேண்டிய ஆசீர்வாதம் வருது, உனக்கு வர வேண்டிய நன்மை வருது. தடை செய்த தடைகளை கத்தர் பாய்க்கிறார். வாக்கு தத்தம் செய்தவா வாக்கு மாறுமோ? இல்லை இல்லை, ஒரு போதும் இல்லை. இல்லை இல்லை, ஒரு நாளும் இல்லை. இயேசுவாக்கு மாறாதவர், இயேசுவாக்கு மாறாதவர். கில்பர்ட், சகோதர கில்பர்ட், ஆண்டவர் உங்களை நல்ல உத்தியோகத்தில் வைத்திருக்கிறார், ஆனாலும் சமாதானம் இல்லை. ஆண்டவர் எனக்கு ஒரு சமாதானம் தரமாட்டாரா என்று நீ இந்த தொலைக்காட்சியை பார்க்கிறாய். கில்பர்ட், நான் உன்னை தொடுகிறேன், நீ விடுவிக்கப்படுவாயாக. பார்வதி, பார்வதி, கர்த்தருடைய ஆவியானவர் உன்னை பார்த்து சொல்கிறார், பிள்ளை இல்லையே, குழந்தை பாக்கியம் இல்லையே என்று புலம்புகிறாயா? நான் உன்னை விடுவிக்கிறேன். எப்பத்தா என்று உன் கற்பத்தை நான் இன்றைக்கு திறக்கிறேன். வருகிற வருஷத்தில்
நீ ஒரு ஆண் குழந்தை உன் கையில் சுமப்பாய் சந்துடா யந்தரகஸ் யந்தல ரிபந்துனமாக்கரா சத்திரிரியாந்தரா ஷையமராக்கபனா விஷல் ஆண்டவர் உன்னை தொடுகிறா உன் வாலிப நாட்களெல்லாம் உலகத்தோடு சென்றது ஆண்டவர் உன்னை தொட்டு விடுவிக்கிறார் விஷல் I am a God who heals you. நான் உனை விடுவிக்கிறேன். திரிமாஹ சில்தருபியாக்கல் திருபியாந்தா லிதரமா ஷந்தருரியாக்கல் ரவுதிரியாந்தனரா லிந்தரபௌ ஷபருதியாந்தன ரிபதுருபியாங்கரா லிஸ் ராயபத்தடா கஸ்யானா ஜெயா தேவன் உன்னை சந்திக்கிறார் ஆண்டவருடைய வார்த்தையை நீ முழு மனதோடு ஏற்றுக்கொண்டு நீ சொன்ன ஆண்டவரே நான் சுயத்தில் வாழ்றேன்னு சொன்ன ஜெயா இன்றைக்கு நான் உன்னை விடுவிக்கிறேன் இதோ உன் வீட்டின் பிரச்சனைகள் உன் வீட்டின் காரியத்தை நான் மாற்றுகிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் லேஹா சரோஃபா யாக்கா ஹெப்சிபா இதோ நான் உன்னை அழைத்த அழைப்பில் நிற்கிறபடியினால் நான் உன்னை போஷிப்பேன் தேவன் உங்களை பார்த்து சொல்லுகிறார் ரேவதி நான் ரேவதி என்று அழைக்கும் பொழுது உங்கள் இருதயத்தில் சொல்றீங்க எத்தனையோ ரேவதி உண்டு நான் அந்த ரேவதி குறிப்பிட்டு சொல்லுகிறேன் உங்களுக்கு நான்கு ஆண் பிள்ளைகள் ரேவதி அந்த நான்கு பிள்ளைகளிலும் உங்களுடைய வாழ்க்கையில ஏன் தான் இவர்கள் பிறந்தார்கள் என்று நினைக்கத்தக்கதாக இந்த நாளும் உங்களுக்கு ஒரு முள்ளாக நிற்கிறதை கர்த்தர் காட்டுகிறார் ரேவதி வெறுத்து போய்விட்டாயோ எல்லாத்தையும் வெறுத்து விட்டாயோ ரேவதி இன்றைக்கு என் கரம் உன்னை தொடுகிறது சல்தரா ஜேக்கப் உன் பெயர் எப்படியோ அப்படி நீ ஒரு எத்தன் தான் எத்தனையோ முறை நான் உம்மை பார்ப்பேன் நான் உம்மை தேடுவேன் என்று சொல்லி இன்றைக்கு கத்தரி விட்டு தூரமாய் நிற்கிறாய் என் கரம் உன்னை தொடுகிறது லைஷ ரபௌ யக்கா மார்கதே நியா சந்தன் தீமனா சக்தி ஆந்த ரீபலோதனா கரா ஃபர்கதனே ஷம் துலுரூதிரி ஆந்த ரவி கலரா லைசனா மேமராக ஷகே ஃப்ராயிதா லேம் த்ரோஷ்யாக்கிய ரவ் திரிபி ஆந்த தேவனாகி கத்தாவே சரீரத்தில வியாதிகளோடு போராடுகிற பிள்ளைகளுக்கு சுகத்தை தாரும் பிசாசின் போராட்டங்களிலே போராடுகிற பிள்ளைகளுக்கு விடுதலை தாரும் சாட்சி ஆய்முடி பிள்ளைகளை நிறுத்தும் எல்லாரும் கையை உயர்த்துவோமா ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம் சுயத்தை சாகடித்து எங்களை உண்மையை பார்க்கும்படி செய்ததற்காய் ஸ்தோத்திரம் அபிஷேகத்தை கனமண்ணுகிறவளாய் மாற்றியதற்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே எங்களுடைய முடிவை மகிமையாய் தாவீதை போல முடிவு செய்ய வைக்க போகிறதற்காய் ஸ்தோத்திரம் கர்த்தாவே எங்க சுயத்தை நாங்கள் முற்றிலும் சாகடிக்கிறோம் சவுளை போல எங்களுடைய முடிவு அபிஷேகம் பண்ணப்படாதவனுடைய முடிவை போல போகக்கூடாது எங்களுடைய வாழ்க்கையில நீங்க கொடுத்த அபிஷேகத்திற்கார் காரணம் உண்டு நிறைவேற்ற உதவி செய்யும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே தேவ ஜனங்கள் எல்லாரும் சத்தமுயர்த்தி சொல்லுவோம் ஆமே இப்பொழுதும் நாம் கர்த்தருக்கென்று கொடுக்கும் நேரம் நம்முடைய கைகளிலே காணிக்கைகளை எடுத்து நாம் ஜெபம் செய்வோம் தேங்க்யூ லார்ட் ஃபார் த ஆஃபரிங் டைம் நம்முடைய பிள்ளைகளை நீர் ஆசீர்வதியும் கொடுக்கிறதான ஒவ்வொருவருடைய கரங்களும் ஆசீர்வதிக்கப்படுவதாக உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில கொடுக்கிற இந்த வேளையில அவருடைய வாழ்க்கையில் என்ன குறை இருக்கிறதோ அந்த குறை மாறட்டும் நீங்கள் இந்த ஆலயத்துக்கு கொடுத்து இந்த ஆலயத்தில் இருக்கிற அதே ஆசீர்வாதம் உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில தங்க உதவி செய்யும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமென் அமருங்கள் சில அறிவிப்புகளை சொல்லுகிறேன் இந்த வாரம் நமக்கு வியாழன் வெள்ளி சனி தொடர்ந்து வேத பாடங்கள் நடக்கும் ஞாயிற்றுக்கிழமை நமக்கு ஆராதனை நடைபெறும் காலை 10 மணியும் மாலை 5 மணியிலும் தேவ ஜனங்கள் கலந்து கொள்ளலாம் தேவ பிள்ளைகளுக்கு ஒரு நற்செய்தி வருகிற வாரத்திலே உங்களுக்கு வைத்திருக்கிறேன் சண்டே ஆராதனை அன்று உங்களுக்கு ஒரு குட் நியூஸ் சொல்ல போகிறேன் ஆகவே தேவ பிள்ளைகள் ஆயத்தத்தோடு ஜெபத்துடன் காத்திருக்க
தேவ சித்தம் நிறைவேற செபிக்குமாறு அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். Let us continue to pray for one another. அநேகர் கோவிட்டால் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள், அவர்கள் சுகம் பெற செபியுங்கள். உங்களுக்காக நாங்கள் செபிக்கிறோம். ஜப குறிப்புகள், ஜப விண்ணப்பங்கள் இருக்குமானால் தயவு செய்து ஜாய் டிவி வழியாக, இன்னும் மற்ற எந்தெந்த தொலைக்காட்சி வழியாக இந்தியாவில் எங்களை பார்க்கிறீர்களோ உங்களுடைய ஜப குறிப்புகளை எங்களுடைய ஆஃபீஸ்க்கு அனுப்பி வைக்கலாம். மலேசியாவிலிருந்து பார்க்கிறவர்கள் எங்களை தொடர்பு கொண்டு நீங்கள் ஜபத்தை கூறலாம். உங்களுக்காக நாங்கள் செபிக்க காத்திருக்கிறோம். God is with us. May the Lord bless you. நாம் எல்லாம் கை உயர்த்தி சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, என் முழு உள்ளமே உடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவின் அன்யூனி ஐக்கியமும் நம் அனைவரோடும் கூட என்றும் இருப்பதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவர். God bless you. See you all tomorrow in the Bible study. Bye bye. எம் காணிக்கையை உம் கரங்களிலே உற்சாகமாய் விதைக்கிறோமே. எம் காணிக்கையை உம் கரங்களிலே உற்சாகமாய் விதைக்கிறோமே. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனே.